ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான மாலை வேளையிலும் உங்கள் மலர்ந்த முகங்களை காண்பதில் ஆண்டவருக்குள் அதிக மகிழ்ச்சி. செய்த நன்மை ஆயிரங்கள். யோசிச்சு பார்த்தா நம்மோடு கூட தொடங்கின பலர் இந்த நாட்களில் இல்லை. ஆனாலும் நல்ல செய்தி, ரட்சிக்கப்பட்டு அவருக்குள்ள மரித்தவர்கள் மகிழ்ச்சியாய் பரலோகத்தில் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். நீதியாக இருக்கிற நாம் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் நம் ஒவ்வொருவருக்கும் சுவாசத்தை அருளி செய்திருக்கிறார் ராஜா. இந்த ஒரு வாழ்க்கையில் எவ்வளவு உங்களை வாய் நிறைய மனசு நிறைய துதிக்க முடியுமோ அவ்வளோ துதித்து துதித்து நாங்கள் பலனடைய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நாக்கை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தணும் நம்ம. ஏன்னா நாக்கில் தான் ஆண்டவர் முதல் முதல் ஒரு வல்லமையை வச்சார். ஏசாயா நாவை தொட்டு நாவில் ஒரு வல்லமை இருக்குது. டங் இஸ் எ க்ரியேட்டிவ் ஃபோர்ஸ். நம்ம நாவு ஒரு உருவாக்கும் சக்தி. என்ன சொல்கிறோமோ அது அப்படியே நடக்கும். அதனால தான் மேல் வீட்டு அறையில் எல்லாரும் கூடியிருக்கிறாங்க. 10 நாளாக கூடியிருக்கிறப்ப பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு. இறங்கின உடனே அவர்களை தொட்ட ஒரே ஒரு இடம், முதல் இடம் என்னன்னு கேட்டால் நாவு தான். இப்போ எந்த அளவுக்கு ஏசாயா என் நாவை தொடுங்கன்னு சொல்லி நாக்கை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோமோ நிச்சயமாக நான் சொல்கிறேன், இப்போ இருக்கிற மாதிரி இருக்க போகிறதில்லை. அல்லேலூயா. அவருடைய வாக்கு தத்துவங்களை நாம் அறிக்கையிட்டு அவருடைய அந்நிய பாஷையில் நம்ம அதிகமாக நிரம்பணும். அந்நிய பாஷை அந்நியனை விரட்டக்கூடிய பாஷை. இந்த அந்நிய பாஷை பேச 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 நமக்கு நாமே பக்தி விருத்தியை உண்டு பண்ணுகிறோம். நம்ம ஃபெய்த்தை நம்மளே கட்டி எழுப்புகிறோம். அதனால் சும்மா இருக்கிறப்ப வீட்டிலலாம் இருக்கிறப்ப அந்நிய பாஷை பெற்ற ஜனங்கள் நல்லா அந்நிய பாஷையை பேசும்படி உங்களை அன்போடு நான் உற்சாகப்படுத்துகிறேன். அப்படி பண்ண 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 எதெல்லாம் வசப்படலையோ அதை எல்லாத்தையும் வசப்பட கர்த்தர் உதவி செய்வோம். அல்லேலூயா. நம்புறீங்களா? நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், பக்கத்தில் பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள், அவர் உங்களுக்கு சப்ளை பண்ணலாம். அதுக்கெல்லாம் நாங்கள் சாட்சி. அல்லேலூயா. 10ஆம் சங்கீதத்துக்கு நேராக வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். அதில் இருக்கிற ஒரே ஒரு வசனம், 14வது வசனத்தை வாசித்து தொடர்ந்து அப்பாவை நாம் உயர்த்து போகிறோம். சேர்ந்து வாசிக்கலாம். அதை பார்த்திருக்கிறீரே, உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே, நீர் பதிலளிப்பீர். ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. வசனம் அழகாக சொல்லுது, அதை பார்த்திருக்கிறீரே. எதையெல்லாம் கர்த்தர் உங்களை பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களோ ஆண்டவர் அருமையாக சொல்கிறார், அதை நான் பார்க்குறேன். உபத்திரவத்தையும் குரோதத்தையும் கவனித்திருக்கிறீரே. அந்த உபத்திரவத்தையும் குரோதத்தையும் பார்த்து கவனித்திருக்கிறீரே என்கிற இடத்துல நம் மீது அவர் பரிதாபம் கொள்ளுகிற ஆண்டவராக இருக்கிறார். 1, நம்மை பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். 2, கவனிக்கிறீரே என்கிற இடத்துல நமக்காக பரிதாபப்படுகிற தெய்வமாக இருக்கிறார். அவை எல்லாவற்றையும் பார்த்து பதிலளிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அந்த தெய்வத்தை தான் இந்த மாலை வேளையில் ஆராதிக்க வந்திருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து கைப்பிடி சொல்லுங்க, உங்களை பார்க்குறாரு, உங்கள் மேலே பரிதாபப்படுறாரு, உங்களுக்கு பதில் அளிக்கிறாரு. ஏன் பக்கத்தில் உட்கார சொல்கிறாங்களா? இதெல்லாம் சொல்ல நீங்கள் உங்கள் மூலமாக இருக்கிற ஸ்பிரிட்டு அவங்கள ஆசீர்வதிக்கும், அவங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட்டு உங்களை ஆசீர்வதிக்கும். அதுக்கு தான் பக்கத்தில் உட்காரணும். அல்லேலூயா. இப்போ எல்லாரும் எழும்பி நின்று, யூத மக்களுக்கு அவ்வளோ வேதனை உபத்திரவம், ஆனாலும் கர்த்தர் அந்த உபத்திரவத்தையும் அந்த குரோதத்தையும் பார்த்தா, மக்களுக்காக பரிதபித்தார், பதில் அளித்தார். யூத மக்களை ஆசீர்வதித்தவர் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக. வாங்க அக்கா மாருங்க, முன்னாடி வந்துருங்க. நன்றி, உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி. இப்போ ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எபினேசராக இருந்து இந்த ஆண்டு முழுவதும் எங்களோடு இருந்தீங்க, இனிமேலும் எங்களை நடத்த போகிற அன்புக்காக உங்களுக்கு 1000 கோடி நன்றி அப்பான்னு சொல்லி உங்கள் அன்பை நாங்கள் நினச்சி பார்க்குறப்ப அதெல்லாம் மறக்க முடியாதுப்பா. ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க, எங்கள் மேலே அவ்வளோ பரிதாபம் கொள்றீங்க, எங்களுக்கு பதில் அளிக்கிறீங்க. மறப்பேனோ உமது அன்பை, நான்
மறப்பேனோ உமது அன்பை மண்டிடுவே உம்பாதத்தே மண்டிடுவே உம்பாதத்தேனே எபினேசரே ஆராதனை துணையாளரே ஆராதனை எபினேசரே ஆராதனை துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை பண்டிடுவேனும் பாதத்திலே பண்டிடுவேனும் பாதத்திலே எபினேசரே எபினேசரே ஆராதனை துணையாளரே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேனோ உமது அன்பை மண்டிடுவேனும் பாதத்திலே மண்டிடுவேனும் பாதத்திலே எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி என் பின்னே வந்தேரையா என்னை தேடி என் பின்னே வந்தேரையா மறப்பேனோ உமது அன்பை மறப்பேனோ உமது அன்பை மண்டிடுவே உம் பாதத்திலே பாதத்தில மண்டிடுவேனும் பாதத்திலே மண்டிடுவேனும் பாதத்திலே மண்டிடுறம் பா மண்டிடுவேனும் பாதத்திலே நீரின் மேல் வைத்த உம் கிருபையினா நிர்மூலமாகாமல் காத்தீரையா நீரின் வைத்த கிருபையினா நிர்மூலமாகாமல் காத்தீரையா கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே தனிவாக என்னை நீ தேற்றி நீரையா பணிவாக என்னை தேற்றி நீரையா மறப்பேனும் உமது அன்பை நான் மறப்பேனும் உமது அன்பை பண்டிடுவேனும் பாதத்தில் எசையா எசையா பாதத்திலே எபினேசரே ஆராதனை மட்டும் உதவி செய்தார் துணையாளரே ஆராதனை எபினேசரே எபினேசரே எபினேசர் ஆராதனை துணையாளரே ஆராதனை இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் அவிக்கையிலே இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா மறப்பேனோ என்று சொல்லி தேரையா
மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா? மறப்பேனோ உமது அன்பை ராஜா, மறப்பேனோ ராஜா ராஜா அன்பை சபபபரபா மண்டீடுவே பாதத்திலே, மண்டீடுவேனும் பாதத்திலே. எபிநேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை. எபிநேசரே அப்பா நீங்களும் அவையானவர் அவரோடு இணைஞ்சு கொள்ளும் துணையாளரே ஆராதனை. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா? மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் எங்களை வாழ வைத்தீரையா? மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் எங்களை வாழ வைத்தீரையா? வாழ வைத்தீரையா? நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் ஆள்தோறும் போற்றுவே, ஆள்தோறும் போற்றுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன் இவ்வாண்டு முழுவதும். எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்வில் செய்தீரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையோ நினைச்சு நினைச்சு நான் துதிப்பேன் ஆண்டவரே போற்றுவே, அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன் ஆண்டவரே போற்றுவே, ஆண்டவரே போற்றுவே. தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம் இவன் நினைக்கிறப்பா. தேவன் அருளிய காய் ஸ்தோத்திரம், அளவில்லாவரின் திருவைகளுக்காய் முழுதும் ஸ்தோத்திரம், அளவில்லாவரின் திருவைகளுக்காய் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன் ஆள்தோறும் போற்றுவே, ஆள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே, இந்த வாரந்தோறும் போற்றுவே, மாதந்தோறும் போற்றுவே, வருடந்தோறும் போற்றுவே, வாழ்நாளெல்லாம் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசு. ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, அன்பு எங்க மக்களை பார்த்து பார்த்து ஆசீர்வதிக்கிறேன். நல்ல கைய தட்டி வாய்களை விரிவா திறந்து ரீபா பாபா ரபா பாபா ஸ்தோத்திரம்பான்னு சொல்லுங்க. நல்ல கைய தட்டி
ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம். உங்க வாயை எந்த அளவுக்கு உபயோகிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதம், அந்த அளவுக்கு வெற்றி வாழ், அந்த அளவு தனிப்பட்ட வாழ்க்கையில பலவீனம் உங்களை மேற்கொள்ள முடியாது, முடியாது. ஏன்னா கர்த்தரே உங்க பலனாயிட்டாரு, அவரே உங்களுக்கு மீட்பாயிட்டாரு, அவரே உங்களுக்கு நீதி ஆயிட்டாரு, அவரே உங்களுடைய பரிசுத்தமாயிட்டாரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தீங்கு வரும் நாளில் அவர் என்னை கூடார மறைவிலே ஒளித்து வைத்து அவரே என்னை கண்மலையின் மேல் உயர்த்துகிறவர். அறிக்கையிடுங்க, அவர் பார்த்திருக்கிறார், பரிதபிக்கிறார், பதில் அளிக்கிறார். உங்க எல்லா உபத்திரவத்தையும் குரோதத்தையும் அவர் பார்த்திருக்கிறார், பரிதாபப்படுகிறார், அவர் பதில் அளிக்கிறார். அவரே உங்க வாழ்க்கையில விடுவித்து விடையளித்து உங்களை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்ல கையை தட்டி 2 நிமிஷம் அந்நிய பாஷையில நரம்புவோம். ஷாபா பாபா ராபா பாபா பாபா, விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. லீபா ராபா பாபா 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 பாபா. பேச 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 பல, பேச 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 திடர், பேச 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 அடுத்த லெவல். ஷிபா ராபா பாபா 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 பாபா. ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொழிலில் ஒரு பெரிய அபிவிருத்தி உண்டாகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் பெரிய அபிவிருத்தி உண்டாகட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய அபிவிருத்தி உண்டாகட்டும், குடும்ப வாழ்க்கையில் ஊழிய பாதையில் அபிவிருத்தி உண்டாவதாக. ஐ ஸ்பீக் அப்பா, ஐ ஸ்பீக் மல்டிப்ளிகேஷன், ஐ ஸ்பீக் இன்க்ரீஸ் ஓவர் யுவர் பீப்பிள் ரைட் நவ் இன் திஸ் ஈவினிங். ஓகா, ஓ அப்படி செய்கிறீ, அப்படியே செய்கிறீ, அப்படியே செய்கிறீ. அம்மா வயிற்றுல நாங்கள் இருக்கும்போது எங்களை தாங்கினீங்க, எங்களை ஏந்துனீங்க, எங்களை சுமந்தீங்க, எங்களை தப்ப வச்சிங்க, எங்கள் தாயின் கர்ப்பத்திலிருந்து எங்களை எடுத்தவர் நீரே. எந்த டாக்டர் பார்த்தாங்கன்னு தெரில, எந்த நர்ஸ் பார்த்தாங்கன்னு தெரில, ஆனால் ஒன்று மட்டும் எங்களுக்கு தெரியும், தாயின் கருவில் அப்பா வயிற்றுலேருந்து அப்பா கருவாயி உருவான பிறகு தாயின் வயிற்றிலிருந்து எடுத்தவர் நீரே. அப்பாவுடைய புதிய பாடல் 2 நாளைக்கு முன்னாடி தான் மாலை வேளை 7 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அளவில்லாமல் அது ஊழியம் செய்கிற அந்த பாடல் மாலை வேளை. தாங்கி நீ தப்புவித்தீ, சுமந்தி சுகம் தந்தி. ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப டெப்த். தாங்கி நீ தப்புவித்தீ, சுமந்தி சுகம் தந்தி. எங்கூட சரி, தாங்கி நீ தப்புவித்தீ, சுமந்தி சுகம் தந்தி. தாங்கி நீ முடிஞ்ச முழந்தார்படியிட்டு தப்புவித்தி, சுமந்தி சுகம் தந்தி. அருவிலிருந்து தாங்கி வந்தி கிருபை நாளே, இந்நாள் வரை தாங்குகிறி இரக்கத்தினால். அருவிலிருந்து தாங்கி வந்தி கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறி இரக்கத்தினால். நன்றி ஐயா இயேசையா, 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 இயேசையா நன்றி ஐயா இயேசையா. அருவிலிருந்து தாங்கி வந்தே கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே.
கருவிலிருந்தே தாங்கி வந்தே இருவை நாளே இந்நாள் வரை தாங்குகிறே இரக்கத்தினால் தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறே தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறே தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீ தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீ நன்றி ஐயா ஏசையா 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 ஏசையா நன்றி ஐயா ஏசையா அருவிலிருந்து தாங்கி வந்து இருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே அருவிலிருந்தே தாங்கி வந்து இருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறேன் இரக்கத்தினாலே கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றே கண்மணி போல் கரைப்படாமல் காத்து வருகிறே கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கின்றே கண்மணி போல் கரைப்படாமல் காத்து வருகிறே நன்றி ஐயா ஏசையா 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 ஏசையா நன்றி ஐயா ரிமமமா ஏசையா தாங்கினே தப்பு வித்தியே சுமந்தே சுகம் தந்தே தாங்கினே தப்பு வித்தியே சுமந்தே சுகம் தந்தே அருவிலிருந்தே தாங்கி வந்தே இருபயினாலே நாள் வரை நீங்க தான்ப்பா மேய்ப்பன் போல கரங்களா ஏந்தி மகிழ்கின்ற மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறே மேய்ப்பன் போல கரங்களால் இந்தி மகிழ்கின்றே மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுது நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா ஏசையா ஐயா நன்றி ஐயா ஏசையா நன்றி ஐயா ஏசையா ஐயா ஐயா நன்றி ஐயா ஏசையா தாங்கி நீ தப்பு வித்தீ சுமந்தே சுகம் நீங்க நல்லவ சர்வ வல்லவ நீங்க நல்லவ சர்வ வல்லவ உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை உங்க
அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், 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 அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். நீங்க நல்லவர் சர்வ வல்லவர், நீங்க நல்லவர் சர்வ வல்லவர், இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்பிற்கு அளவே அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், புதுசு பாதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். ஒரு கரு போல காத்தீர் எங்களை சிதையா சுமந்தி, ஒரு கருப்போ எங்களை சிதையா சுமந்தீரே, இந்நாள் வரை சுமந்த எபினேசரே, எபினேசரே என் நினைவா இருப்ப நன்றி சரே என் நினைவா
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடை இணையில்லாத ஒப்பற்ற திருநாமத்தினாலே அருமையான இந்த மாலை நேர ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிறதான தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் மீண்டுமாய் வாழ்த்தி வரவேற்கிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 16 அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 14. ஈசாயை பதிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானந்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் என்னுடனே கூட பதிவிருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். அப்பொழுது ஈசாய் அபிநதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன், இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் சம்மாவையும் கடந்து போக பண்ணினான், அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமும் உள்ளவனாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். போதும். அன்பின் தகப்பனே, நாங்கள் நன்றி சொல்கிறேன் சப்பா, அந்த அருமையான மாலை நிறுத்தில் அன்றுவர் நீங்கள் பேசியிருக்கிற வெளியேற பெற்ற உங்கள் திரு வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒவ்வொரு நாளும் அன்று கிருபையாக எங்கள் மத்தியில் கடந்து வந்து உங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணுகிற எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த மாலை நேரத்தில் முது சத்தம் துணிப்பதாக, எங்களை மறைத்து நீர் வெளிப்படுவீராக ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் ஆசீர்வதிங்க. நீ நிறைவாக்கி திருப்தியாக்கி நீ சம்பூர்ணப்படுத்தி அனுப்ப போகிற கிருபைகளுக்காக நன்றின்னு சொல்கிறோம். தாழ்த்தர்ப்பணிக்கிறோம். ஜபங்களை கேட்ட கிருபைகளுக்காய் நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோமா. தாங்கினே சுமந்தே சுகம் தந்தே, தாங்கினே தப்புவித்தே சுமந்தே தாங்கி வந்தி திருவையினாலே நாள் வரை தாக்குவரி இரக்கத்தினாலே, அருவில் இருந்தே தாங்கி வந்தி திருவையினாலே நாள் வரை தாங்குகிறி இரக்கத்தினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இந்த நம் வாசித்தான வேத பகுதி தாவீதை தேவன் தெரிந்து கொண்ட விதத்தை குறித்ததான வசனங்களை உள்ளடக்கிய ஒரு வேத பகுதி. தாவீதனுடைய குடும்பத்தில் புறக்கணிக்கப்பட்டவனாயிருந்ததான தாவீதை எப்படி தேவனுடைய கிருபை தெரிந்து கொண்டது, தேவனுடைய அழைப்பு அவனை தெரிந்து கொண்டது என்பதை தெளிவாக ஆண்டவன் இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சோ இந்த இடத்துல தாவீது, அவங்க குடும்பத்தில் மொத்தம் 8 பேர்,
எட்டு பேர்ல எட்டாவது மகனாக பிறந்தவர் தான் இந்த தாவீது. ஏன்னா இந்த விதத்துல தாவீது பிறந்திருந்தபடியினால தாவீதை குறித்ததான அவருடைய அப்பாவுடைய எண்ணங்கள், அவருடைய நினைவுகள் எல்லாமே எப்படின்னா, இவனும் ஒரு பிள்ளை, எட்டு பிள்ளைய தேவன் கொடுத்திருக்கிறார், எட்டு பிள்ளையில இவனும் ஒரு பிள்ளை, அப்படிதான் அவருடைய நினைவு இருந்தது. இன்னொரு வகையில சொல்ல போனா இவன் கடைசியா பிறந்ததுனால முன்பதாக பிறந்ததான மூத்த பிள்ளைங்க எல்லாருமே நல்ல வாட்டசாட்டமாக நல்ல உயரம் நல்ல ஒரு நல்ல உருவம் உடையவர்களாக இருந்தபடினாலும் கூட இவங்களால நமக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கும், நம்ம குடும்பத்துக்கு இவங்களால இவங்க ஏதாவது வேலை பார்த்தாங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மேல கவனம் செலுத்தி இளைய மகனை முழுக்க முழுக்க புறக்கணித்து, இளைய மகன் எங்க இருந்தார்னா காட்டுல ஆடுகளை, வசனம் சொல்லுகிறது உன் பிள்ளைகள் எவ்வளவுதானா, 11 வசனம் என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தாவீதுடைய வேலையே என்ன வேலை, என்ன டியூட்டினா அவங்க வீட்டுல ஆடு மேய்க்கிறதா அவருடைய வேலை. அல்லேலூயா. இப்ப மத்தவங்க எல்லாம் எங்க இருந்தாங்கன்னா, மத்தவங்க எல்லாம் நல்ல ஸ்டேட்டஸ்ல, நல்ல ஒரு தொழில நல்ல ஒரு முன்னணியில இருந்தவங்க தான் மத்த பிள்ளைங்களாம். ஆனா தாவீது அவர் ஒரு கேட்டகரியிலே வைக்கல அவங்க அப்பா. இந்த இடத்துல சாமுவேல் வந்து சொல்றாரு, உன் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வா, நான் பார்க்கணும், அவங்கள நான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னபோது அவருடைய மனசுல, அவருடைய நினைவுல ஒருபோதும் ஒரு நாள் தாவீது நினைவுலே வரல. இப்படி வசனம் சொல்லுது, 10 வசனம், இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, 7 பேரை கடந்து போக பண்றாரு, 7 பேரையும் கர்த்தர். அப்படின்னா 7 பேர் எங்க இருந்திருக்கிறாங்க, வீட்டுல இருந்திருக்கிறாங்க. அல்ல இல்லையா, 7 பேரும் வீட்டுல இருந்திருக்கிறாங்க. வீட்டுல இருந்திருக்கிறதானே இருந்ததான 7 பேரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளல அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு, ஆனா வசனம் சொல்லுகிறது, சாமுவேலை தேவன் அனுப்பின போதே அவன் குமாரரில் ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன், நீ போய் அங்க அவன் அபிஷேகம் பண்ணு சொல்லிதான் அனுப்பார். ஆனா சாமுவேல் போய் நின்னும் பிள்ளைங்களாம் வர சொல்றான் அப்படின்னும் போது, ஒவ்வொருத்தரும் அவர் மூத்த மகன், இளைய மகன், நடு மகன், 4வது மகன், 5வது மகன், 6வது மகன், 7வது மகன், ஒவ்வொரு மகனும் அனுப்புறாரு. இவன் இல்ல, இவன் இல்ல, இவன் இல்ல, இவன் இல்ல, இவன் இல்லன்னு போது இவருக்கு கலக்கம் ஆயிடுச்சு. எல்லாம் பிள்ளையும் வந்து போயிட்டான், ஆண்டவர் இல்லை இல்லைங்கிறாரு, ஒருவேளை நான் தப்பு செஞ்சிட்டேனா, இல்லை அது யார் தப்பு செய்யறான்ற ஒரு குழப்பத்துக்குள்ள சாமுவேல் வந்துட்டார். வந்த பிறகு சந்தேகத்தில் கேட்கிறாரு, உன் பிள்ளைங்க இவ்வளவு தானா அப்படின்னு கேட்கும் போது தான் ஈசாயுடைய மைண்டில் ஒரு எண்ணம் உதிக்குது. இல்லை இல்லை, எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம், ஈசாய்க்கு தாவீதை குறித்ததான எந்த விதமான ஒரு உயர்வான எண்ணமே இல்லை. அவனால எனக்கு என்ன பிரயோஜனம், அவன் ஒரு விஷயமே கிடையாது. முதல்ல அவன் ஒரு அவன் எல்லாரும் போல ஒரு பிள்ளை, அவ்வளவுதான். இவனாலச்சு ஏதாவது நன்மை இருக்கு, மூத்தவனால நன்மை இருக்கு, இவன் இளையவனால என்ன நன்மை வந்துட போகுது, டேய் இருக்கிற ஆட்டை நீ ஒழுங்கா பார்த்துட்டா போதும், வேற எதுவும் நீ பார்க்க வேணாம், போ அங்கே இரு, வீட்டில் இருக்க வேணாம், அங்கேயே காட்டில் ஏறு, அங்கேயே அந்த தோட்டத்தில் ஏறு, அந்த வெளியே மனாந்தரத்தில் ஏறுன்னு சொல்லி அவனை அங்கேயே வைத்து வளரக்கூடியதான ஒரு நிலைமைக்கு நேராக தள்ளப்பட்டவர் தான் யாருன்னா தாவீது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் ஈசாயோட மனசுல தாவீது ஒரு விஷயம், ஒரு சாதாரண ஒரு விஷயம், அவ்வளவுதான். அவனை குறிச்சதான எந்த விதமான உயர்வான எண்ணமும் அவருக்கு இல்லை. ஆனா தேவனுடைய மனசுல தாவீதை குறிச்சு என்ன இருந்ததுன்னா, அவன் விஷயம் இல்ல, அவன் விசேஷம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் விஷயம் இல்ல, அவன் ஒரு விசேஷம். அது தேவனுடைய எண்ணமா இருந்துச்சு. ஒருவேளை இந்த மாலை நேரத்துல வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கதான உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட சூழல்ல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க, நம்மள ஒரு விஷயமாவே கருதல. எங்க போனாலும் நம்மள வந்து, ஏய் உனக்கெடா வேலை போடா, போ வேலையை பாரு, நாங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கல, இன்னுக்கு என்ன வேலை போ அப்படின்னு சொல்றாங்க. அல்லது நம்ம போய் அந்த கூட்டத்தில் நின்றாலே அவங்க விலகி போயிடுவாங்க. இவனால என்ன பிரயோஜனம், நம்ம போயிட்டு பேசணும்னு நினைச்சாலும் நம்ம பேச்சுக்கு சுமார் அப்படின்னு சொல்லி அள்ள தட்டுற மாதிரி சூழ்நிலை. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மள விஷயமாவே கருதல யாருமே. இவன் என்ன சோட்டா பையன், இவன் வந்து என்ன செய்ய போறான், இவனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு
ஒரு அறுதிட்டு கூறக்கூடிய ஒரு நல்ல நிலை நிலைமை இல்லாத சூழ்நிலையில் நம்ம இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா தேவனுடைய கண்கள் உங்களை என்ன அப்பேற்பட்ட பிள்ளைகளாக உங்களை என்ன எப்படி பார்க்குது அப்படின்னா, விசேஷமானவனாக. அல்லேலூயா, விசேஷமானவளாக. தேவனாய் கண்கள், தேவனாய் கர்த்தர் இந்த மாலை நேரத்தில் உங்களை என்னையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இவன் ஒரு ஆர்டினரியா, ஒரு சாதாரண விஷயம், அவ்வளவுதான். எந்த விதமான விசேஷமோ அவனுக்கு தாவீதுக்கும் தெரியல, அவங்க பெற்றோருக்கும் தெரியல, கூட பிறந்தவனுக்கும் தெரியல. அந்த விதத்தில் ஒரு தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தான ஒரு மனுஷன் தான் இந்த தாவீது. ஆனா தாவீத வெறுமனே விஷயமா கொடுக்கல, அவனுக்குள்ள ஒரு விசேஷத்தை வச்சே தேவன் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அப்படின்னா அவன் பிறந்ததுக்கான ஒரு நோக்கத்தையும் தேவன் வைத்து அவன் ஆண்டவர் அவன் அவனுடைய அவனுடைய ஈசாயுடைய குடும்பத்தில் பிறக்க வைத்திருந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த ஈசாயுடைய கண்களினால சாதாரணமாய் பார்க்கப்பட்டதான இந்த தாவீத விசேஷமானவனாக படைச்சிருந்தார். ஆனா அது விசேஷம்னு யாருக்குமே தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. அது யாருக்குமே தெரியாததனாலதான் காட்டுல ஆடுகளை மேய்ச்சிட்டு, வனாந்திரத்துல ஆடுகளை மேய்ச்சிட்டு சாதாரண ஒரு மகனாக வாழ்ந்து வந்தவனாக இந்த தாவீது காணப்படுறான். அப்போ இவன் ஒரு சாதாரணமான விஷயமா கருதப்பட்டிருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு விசேஷத்தை தேவன் மறைத்து வைத்து இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசேஷம் யாரால அடையாளம் காணப்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது ஐந்தாவது வசனம், அதற்கு அவன், சமாதானந்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயும் அவன் குமாரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு பலி விருந்து, ஒரு விருந்து படைக்கிறோம், அந்த விருந்துக்கு இவங்க பிள்ளைங்களை அழைக்கிறோன்னு சொல்லி அந்த விருந்துக்கு அழைக்கிறாங்க. ஆனா உள்நோக்கம் என்ன அப்படின்னா, தேவன் தாவீது, அதாவது அடுத்த ராஜாவை தேடிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. தேடிட்டு இருக்கும் போது அந்த ராஜாவை தேடக்கூடிய ஒரு பணியில தான் இந்த சாமுவேல் ஈடுபட்டு இருக்கிறார். இந்த பணியில ஈடுபடும் போது இந்த இடத்துல ஏழு குமார வந்து நிக்கிறாங்க, யாருமே இல்ல. அந்த எட்டாவது குமாரனாகிய தாவீது வசனம் சொல்லுது, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பந்தி இருக்க வந்தது, நான் சும்மா சாப்பிட்டுட்டு போக வரல, அவனை அபிஷேகிச்சுட்டு போக. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாருன்னா, அவன் வராம நான் சாப்பிட மாட்டேன், அவன் வராம நான் கையை நினைக்க மாட்டேன். அல்லேலூயா. அவனை ஆள் அனுப்பி அடைப்பித்து வரக்கூடிய ஒரு நிலைமை, ஒரு கட்டளையே இந்த சாமுவேல் என்ன செய்யறாருனா, ஈசாய் கட்டளையிடுறாரு. வசனம் சொல்லுது, பாண்டாத வசனம், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான், அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுடையவனுமா இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஹி மே பி ஆர்டினரி, அவன் சாதாரண மனுஷனா இருந்தான், அவன் சாதாரண மனுஷன். இப்போ இவனை ஆள் அனுப்பி அழைப்பிறான், இவனை கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் போணும். அல்லேலூயா. எப்பவுமே ஆண்டவர் விசேஷங்களை சாதாரணங்களுக்குள் மறைத்து வைக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவுமே தேவனாக கர்த்தர் விசேஷங்களை ஆண்டவர் விஷயங்களுக்குள்ள மறைச்சு வைக்கிறவர். அல்லேலூயா. யோசி பாருங்க, இந்த இடத்துல ஏழு பேரும் நின்று நிக்கிறான், ஏழு பேரையும் சாமுவேல் சொல்றாரு, இவன் இல்ல, இவன் இல்ல, தேவன் இவன் இவன் சொல்றாரு. ஆனா தாவீது வந்த உடனே வசனம் சொல்லுது, இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. இவன் தான் சொன்ன உடனே சாமுவேல் என்ன செய்யறாரு, இவ்வளவு உட்கார்ந்துட்டு இருந்தவர் இப்ப எழும்பி நின்ற உடனே என்னன்னா, எல்லாருக்கும் ஆச்சரியம், ஏடா இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருந்து இவன் இல்ல இவன் இல்ல இவன் ஓகே ஓகே ஓகேன்னு சொன்னவரு இப்ப தாவீது வந்த உடனே எழும்பி நிக்கிறாரு. போது தாவீது விசேஷன்றது
அவங்க கூட பிறந்த எல்லாருக்கும் அன்னைக்கு தான் விளங்கி இருக்கும். அல்லேலூயா. ஏன் தாவீதுக்கு அன்னைக்கு தான் விளங்கி இருந்திருக்கும். அல்லேலூயா. 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 நீங்க விசேஷம்ன்றது உங்களுக்கு விளங்கக்கூடிய நாட்களை தேவன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த நாள் வருது. அந்த நாள்ல தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணுவாரு. அந்த அபிஷேகம் சொல்லும், நீங்க விசேஷமானவர்கள் என்று. அல்லேலூயா. நீங்க விசேஷமானவர்கள் என்று அந்த அபிஷேகம் உங்களை குறிச்சு சாட்சி சொல்லும். அல்லேலூயா. ஈசாய்க்கு எப்படி இருந்திருக்காங்க, அப்பாவுக்கு என்னடா என் வயித்துல பிறந்த இத்தனை, நான் நினைச்சது எதுவுமே நடக்கல, நான் நினைச்சது இவன் மூத்தவன் இரண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது நினைச்ச எதுவுமே நடக்கல, நான் நினைக்காத ஒருத்தனை ஆண்டவர் நினைச்சிருக்கிறார். அல்லேலூயா. எப்பவுமே நான் நினைக்கிறத தேவன் நினைக்கிறத விட நான் நினைக்காத தேவன் நினைக்கிறதுல வல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நான் முகத்தை பார்ப்பேன், ஆண்டவர் என் இருதயத்தை பார்ப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் முகத்தை பார்ப்பேன், ஆனா என் ஆண்டவர் என்னுடைய பிறப்பின் நோக்கத்தை பார்ப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் நினைச்ச ஏழு பேரும் இல்ல, இவன் நினைக்காத ஒருத்தனை தேவன் தேடிட்டார். அல்லேலூயா. நீ இப்போ உங்களை யாருமே நினைக்காதவர்களா இருக்கலாம், இவனை ஒரு பொருட்ட கருதாதவர்களா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை தான் என்னையதான் உங்களைதான் தேவனாக்கத்தில் ஒரு பொருட்டாய் கருதி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக ஒரு பெரிய திட்டத்தை தேவன் ஆயத்தமாகிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறார், உங்களை மின்னியும் அபிஷேகம் பண்ணும்படியாக. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தாவீது ஒரு விஷயம், அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும், தாவீது அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், ஒரு ஆர்டினரியா, ஒரு சாதாரணம், எல்லா பிள்ளையும் போல இவரும் ஒரு பிள்ளை அப்படின்றதுதான் அவருடைய எண்ணம். இன்னும் சொல்ல போனா எல்லாம் பிள்ளைய விட இவன் சாதாரணமானவன், அப்படிதான் அவங்களுடைய அப்பாவுடைய அவங்க அப்பா அம்மாவுடைய எண்ணம். ஆனா ஆண்டவருடைய எண்ணம் அப்படி இல்லை, இவன் எல்லாம் பிள்ளையும் போல இவன் இல்ல, இவனை போல யாரும் இல்லைன்னுதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ தாவீது விஷயமா இருந்தா, ஆனா இந்த விஷயத்துக்குள்ள ஒரு விசேஷத்தை தேவன் மறைச்சு வச்சிருந்தான். அல்லேலூயா. 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 அந்த விசேஷத்தை யாரு அடையாளம் காண வச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனே அடையாளம் காண செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. விஷயமா இருந்து உங்களை என்னை யாருமே கண்டுகொள்ளல, எதுவுமே என்னை ஒரு பொட்டாவே கருதல, யாருமே என்னை கண்டுக மாட்டாங்க, நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன், இதுக்கு தான் பிறந்தான்னு சொல்லி நம்மை நாமே வருத்தி கொள்ளக்கூடிய வருத்தமான எண்ணம் கொள்ளக்கூடியதான பிள்ளைகளா நாம் இருப்போமே. ஆனால் உங்களுக்கு எனக்கு வரக்கூடிய ஒரு நல்ல செய்தி என்னன்னா, ஆண்டு சொல்ற அந்த மாலை நேரத்துல நீங்களும் நானும் காத்திருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. விஷயத்திற்குள்ள மறைஞ்சிருக்கிற விசேஷம் வெளிப்படணும் அப்படின்னா காத்திருப்பு என்பது மிக 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 அவசியம். அல்லேலூயா. தாவீது விசேஷமானவன், ஆனா விசேஷமானவன்றது யாருக்கும் தெரியாது, ஈவன் தாவீதுக்கே தெரியாது, பெற்றோருக்கு தெரியாது, கூட பிறந்தவங்களுக்கு தெரியாது, ஊர்ல இருந்த யாருக்கும் தெரியாது, ஆனா தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் விசேஷமானன்னு சொல்லிட்டு. அப்போ இவன் சாதாரணமாக கருதப்பட்ட சூழ்நிலையில, இவன் தன்னை எல்லாருமே ஒரு பொருட்டாய் கருதாத சூழ்நிலையிலும் கூட அவனுடைய மனசுல இருந்ததான ஒரு காரியம் என்னன்னா, நான் இந்த தேவனுக்காக காத்திருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. விஷயம் சாதாரணமா விஷயமா நீங்க கருதப்படக்கூடிய சூழ்நிலையில உங்களுக்குள்ள இருக்கிறதான விசேஷம் வெளிப்படணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ தொடர்ந்து இந்த தேவனுக்காக காத்திரு. அல்லேலூயா. அல்லேலூயா. விஷயமாய் கருதப்படக்கூடியதான இந்த உலகத்துல பிறந்திருக்கிற உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறதான விசேஷம் வெளியே வரணும் அப்படின்னா, நம்மை படைத்த தேவனுக்காக தேவ சமூகத்து காத்திருக்கிற பொழுது படைத்தவர் எனக்குள்ள இருக்கிற விசேஷத்தை வெளியில கொண்டு வந்து அடையாளம் காட்டுவார். ஏய், அவனை போய் கூட்டிட்டு வா சொல்லிட்டு, மேபி மூத்த பையன் போனானா, இளைய பையன் போனானா, ரெண்டாவது பங்கம் போனானா, மூணாவது பங்கம் போனானா, ஏழாவது பங்கம் போனானு தெரியல, அவன் சொல்லியிருப்பான், ஏன் நானா
நானா போய் கூட்டிட்டு வரது, நீ தாண்டா போய் கூட்டிட்டு போடா கூட்டிட்டு வரா அப்படின்னும் போது அவனை போய் நான் கூட்டிட்டு வரவா, அவன் சாவ இவன் அவன் 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 காட்டுல வனாந்தரத்துல ஆடை மெச்சிருக்க அவனை போய் போடா கூட்டிட்டு வர சொல்லி சாமுவேல் சொல்லி இருந்திருப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. இவ்வளவு நாள் தாவீது போய் எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருப்போம், அண்ணே உங்களை 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 அப்பா கூப்பிட்றாங்கன்னு, அண்ணே மூத்த அண்ணே உங்களை அப்பா கூப்பிட்றான்னு, ரெண்டாவது அண்ணே உங்களை அப்பா கூப்பிட்றான்னு சொல்லி அப்படி தான் போயிருப்போம். இன்னைக்கு முத முறை அண்ணன் வந்து நிற்கிறான், எலியா வந்து நிற்கிறான், தம்பி வா என்னையாண்ணா, அண்ணா என்னையா கூப்பிடுறீங்க, அடே உன்னே தாண்டா வாடா, யார் நான் கூப்பிட்டா அப்பா, டேய் அப்பா என்னை அப்பா கூப்பிட்டாரா, அண்ணா என்னை அப்பா கூப்பிட்டாரா, கிள்ளி பார்த்துருப்பான் அப்படி அப்படி அவனை அவனை நான் அவனை அவனை ஆச்சரியமாக பார்த்துருப்பான். ஹலோ இல்லையா அலையிலோயா. ஆண்டவர் சொல்றாரு உங்களை நீங்களே ஆச்சரியமா பார்க்கக்கூடிய நாள் ரொம்ப சீக்கிரத்துல வந்துகிட்டு இருக்கு. அலையிலோயா அலையிலோயா. அந்த நாள்ல என்ன நடக்க போகுதுன்னா, நீங்க சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா சாதாரணமா இருந்தோம் நீங்க உங்களை யாருமே கண்டுகொள்ளாம அசட்ட பண்ணப்பட்ட மகனாக மகளாக நீங்க இருந்தோம், தொடர்ந்து இந்த தேவனுக்காக என்னை படைத்த நோக்கத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, நான் உங்களுக்காய் காத்திருப்பேன்னு சொல்லி அந்த சமூகத்தை காத்திருந்தபடியினால ஆண்டவர் சொல்றாரு நீ காத்திருந்த நாட்களுக்கு பதிலாக வெளியே கொண்டு வர முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் இல்லாம நான் என்ன செய்ய முடியும், தாவீது என்ன செஞ்சிருக்க முடியும், ஒரு பெரிய நோக்கம் இவருக்கு இருந்துச்சு, பிறப்பு இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா அவங்க பிறந்ததுக்கான நோக்கத்தை எங்கெங்கயோ போய் தேடிட்டு இருக்காங்க, எங்கேயும் தேட தேவையில்ல, அவர் பாதத்துல உட்கார்ந்தா அவர் வெளியே கொண்டு வந்துருவார். அல்லேலூயா. அவர் பாதத்துல உட்கார்ந்தா நான் பிறந்ததுக்கான நோக்கத்தை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. இன்னொரு கே சொல்ல போனா யாருமே உங்களை கண்டுக்கல அப்படின்னாலும் அதே ஒரு அடையாளம் தான், அவங்களை தேவன் கண்டுகொள்ள போறான்றது. அல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு பெரிய அடையாளம், என்ன அடையாளம், யாருமே கண்டுக்கல, பெத்தவரை கண்டுக்கல, கூட பிறந்தவன் கண்டுக்கல, நாடு கண்டுக்கல, தேசம் கண்டுக்கல, சமுதாயம் கண்டுக்கல, தெரு கண்டுக்கல, யாருமே கண்டுக்கல. அந்த ஆடுதான் அவனை பார்த்துக்கிட்டு இருந்தது. அல்லேலூயா. ஆண்டு சொல் இதுதான் அடையாளம், யாருமே கண்டுகொள்ளல அப்படின்னா ஆண்டு சொல் உங்களை என்னையும் தேவன் கண்டுகொள்ள போகிறா என்பது அடையாளத்திலும் பெரிய அடையாளம். ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓகே. அப்போ நான் சாதாரணமா விஷயமா இருக்கிற பட்சத்துல எனக்குள்ள இருக்கிற விசேஷம் வெளியில வரணும் அப்படின்னா நான் காத்திருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒருவேளை நான் ஒரு விசேஷமா இருக்கிற பட்சத்துல, தாவீதோட பிறப்பு பார்த்தீங்கன்னா அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் அப்படிதான் போட்டிருக்கு. இவனை போல சிவந்த மாரி யாருக்கு இல்லை, இவனை போல ஒரு அழகிய ரூபம் யாருக்கு இல்லை, இவனை போல ஒரு 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 மனுஷன் யாரும் இல்லை அப்படிலாம் போடலை. அப்படின்னா என்ன அர்த்தம், சிவந்த மேனின்றது எல்லாரும் சிவந்த மேனி தான், அழகிய கண்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்போது எல்லாரையும் போல ஒரு ஒரு நல்ல ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ஒரு அழகாக இருந்தான் அப்படி தான் போட்டிருக்கு. அப்படின்னா இவர் விசேஷம் கிடையாது, ஆர்டினரி அப்படி தான் வேதம் போட்டிருக்கு. சிலவங்க விசேஷமாகவே பிறப்பார்கள். அல்ல இல்லையா பார்த்தீங்கன்னா இதே ஒன்று சாமியின் புத்தகத்தில் 9வது அதிகாரம் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகாபராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. தாவீதுக்கு என்னன்னா அப்படி போடல, இவனுக்கு எப்படி போடுறா, இவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை, எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரம் உள்ளவனா இருந்தான். 1000 பேர் நிக்கிறாங்க அப்படின்னா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நிக்கிறாங்க அப்படின்னா இவன் தலை மட்டும் தனியா தெரியும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம், இவன் தோளுக்கு கீழே தான் எல்லாரும், அப்படின்னா அவ்வளவு உயரம் உள்ள ஒரு ரூபமுடையவனா இருந்தான். அது மட்டும் இல்ல, இவனை போல சௌந்தரியவான் இல்ல, 1000 பேர் நின்னால இவன் அழகா தெரியவான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம், சவுல் பிறப்பே விசேஷம்,
தாவீது பிறப்பின் விஷயம் அவன் ஒரு சாதாரண விஷயம், எல்லாரும் மேலதான் அவன் பிறந்தான். ஏன்னா அவனை குறிச்சு யாருக்குமே தெரியல, அப்பாவுக்கு தெரியல, கூட பிறந்தவங்களுக்கு தெரியல, அவனுக்கே தெரியல. ஆனா ஆனா சவுல் பிறந்தது விசேஷமாகவே பிறந்தான். அல்லேலூயா. சிலர் சிலர் பிறக்கும் போதே விசேஷமா பிறப்பாங்க. யோசிச்சு பாருங்க, யாருக்கிட்ட இல்லாத ஒரு காரியம் என்கிட்ட இருக்கும். இவன் எங்க சந்ததிலேயே உங்க வர்க்கத்திலேயே எங்க இதுலயே யாருகிட்ட இல்ல, ஆனா இந்த பிள்ளை என் வயித்துல பிறந்த இவனுக்கு விசேஷமா இருக்கிறான். என்ன யாருக்கிட்டுமே இந்த சுபாவம் இல்லை, இவ்வளவு நல்ல சுபாவம் எங்க குடும்பத்திலயும் சரி, அவங்க அப்பா குடும்பத்திலயும் சரி, அவங்க அம்மா குடும்பத்திலயும் சரி, யார் குடும்பத்திலாம் இவன் தனித்துவமா தெரியறான் பாருங்க எப்படி இருக்கிறான் அப்படின்னு ஒரு விசேஷத்தோட கூட பிறந்திருப்பான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் பிறப்பே விசேஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் பிறப்பே விசேஷம். இவனை போல யாருமே இல்லை, என் வர்க்கத்திலயும் கிடையாது. இவனை போல என்னுடைய சந்ததியிலே யாரும் கிடையாது. என் பாட்டன் உப்பாட்டன் பொள்ளு தாத்தா யாரு யார் குடும்பத்தையும் இப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல சுபாவம், நல்ல கேரக்டர், நல்ல நல்ல ஒரு 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 காரியம் யார்ட்டுமே கிடையாது. ஆனா இவனுக்கு மட்டும் வித்தியாசமா விசேஷமா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. விசேஷம் எல்லாரையும் விட நம்மளை வித்தியாசப்படுத்தி காட்டுது. அல்லேலூயா. 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 ஆனா விஷயம் எல்லாரையும் போல நம்மளை ஒன்னா காமிக்குது. ஆனா விசேஷம் எல்லாரையும் விட என்னை வித்தியாசப்படுத்தி தனித்துவம் வாய்ந்த மனுஷனாக மனுஷியாக என்னை அடையாளம் காட்டுகிறது. இவனுடைய பிறப்பு இவனை போல சௌந்தர்யவான் இல்லை, எல்லா ஜனங்களும் அவனுடைய தோளுக்கு கீழாக இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாக இருந்தான். ஆண்டு சொல்ற அந்த மாலை நேரத்தில் நீங்க உங்க பிறப்பே விசேஷமா இருக்கு அப்படின்னா அந்த விசேஷத்தை உங்களுக்கு விசேஷம் இருக்கு. ஆனா அந்த விசேஷம் ஏன் கொடுத்தன்ற விஷயம் தெரியுமா? அல்லேலூயா. விஷயம் இருந்து விசேஷம் தெரியாம இருந்தா தேவன் வெளியே கொண்டு வந்துருவாரு. இப்போ எனக்கு விசேஷம் கொடுத்திருக்கிறாரு, என்ன எனக்கு ஒரு விசேஷமான ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறாரு, விசேஷமான ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறாரு, விசேஷமான ஒரு காரியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த விசேஷம் கொடுத்திருக்கிறாருன்னா எதுக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற தெரியணுமா தெரியக்கூடாதா? அல்லேலூயா. கட்டாயம் தெரியணும். அல்லேலூயா. அது தெரியலனா இந்த விசேஷத்தினால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. இந்த விசேஷம் இருந்தும் அதற்கான விஷயம் அதற்குள்ள மறந்திருக்கான விஷயம் தெரியல அப்படின்னா அந்த விசேஷத்தினால ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு பயனும் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப சவுலுக்கு விசேஷம் இருக்கு, ஆனா எதற்காக இந்த விசேஷம் என்ற விஷயம் தெரியாது. சவுலுக்கு விசேஷம் இருக்கு, உயரம் இருக்கு, சௌந்தரியம் இருக்கு, என்னைய போல யாரும் இல்லை அப்படின்ற ஒரு ஒரு தனித்துவமான ஒரு காரியம் இருக்கு, ஆனா எதற்காக கொடுக்கப்பட்டது என்றது என்பது அவனுக்கே தெரியாது. அல்லேலூயா. 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 ஆண்டவர் சொல்ற அந்த மாலை நேரத்துல உங்களுக்கு விசேஷம் இருந்து அதற்கான விசேஷம் உங்களுக்கு தெரியல, அதுக்குள்ள மறந்துக்கான விஷயம் உங்களுக்கு தெரியாத பட்சத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க இருக்கிறையோ அங்க அடங்கிடு. அல்லேலூயா. 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 நீங்க விஷயமா இருந்து உங்களுக்குள்ள இருக்க விசேஷம் தெரியலனா காத்திரு. நீங்க விசேஷமா இருந்து அந்த விசேஷத்துக்குள்ள மறந்துருக்கிறான விஷயம் தெரியாத பட்சத்தில் அடங்கிடு. அல்லேலூயா. அல்லேலூயா. விசேஷமா இருந்து அந்த விசேஷத்தை எதற்காக தேவன் கொடுத்தார் அப்படின்ற விஷயம் தெரியணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ அடங்கி இருக்காம உங்களால என்னால அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாது. யாருக்கு அடங்கி இருக்கணும்? தேவன் யாருக்கு கீழே என்னை வச்சிருக்கிறாரோ அந்த மனுஷனு கீழே அடங்கி இருக்கணும். விஷயமா இருந்து விசேஷம் தெரியலனா தேவனுக்கு காத்திருக்கணும். விசேஷமா இருந்து விஷயம் தெரியலனா மனுஷனுக்கு தேவன் எந்த மனுஷனுக்கு கீழே வச்சிருக்கிறாரோ அவனுக்கு கீழே அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அடங்கி இருக்கிற பொழுது என்ன செய்வார்னா எனக்குள்ள முடங்கி கிடக்கிறதான அந்த விஷயத்தை தேவன் வெளியே கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இப்ப பாருங்க சவுல் என்ன செஞ்சார்னா இப்ப ஒரு அடங்கி இருக்கிறார். மூணாவது வசனம், சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதுகளை தேட புறப்பட்டு போ என்றான். அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும்
சலிஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பென்யமீன் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா. என்னன்னா, சவுளுடைய குடும்பத்தில் கழுதைகள் காணாமல் போயிடுச்சு. கழுதை காணாமல் போன உடனே இந்த கழுதையை தேடும்படியாக என்ன செய்யறாரு, அவங்க அப்பா தன் குமாரனை ஒரு வேலைக்காரனை கூட்டிகிட்டு போக சொல்கிறார். இவனும் ஒரு வேலைக்காரனை கூட்டிகிட்டு போயிட்டு தெரு தெருவான், ஊர் ஊரா ஊர் ஊரா தேடுறான். ஆனால் பல ஊரை கடந்து போயும் காணாமல் போன கழுதை கிடைக்கல. கழுதை கிடைக்கலன்னு உடனே அவன் என்ன முடிவுக்கு வரான், ரொம்ப தூரம் நம்ம தேடி வந்துட்டோம், இனிமே நம்ம தேடி போய் பிரயோஜனம் இல்லை, இத்தனை ஊரை கடந்து வந்தோம், நான் காணாமல் போனேன், என் கழுதை கிடைக்கிற மாதிரி தெரியல, அதனால் பேசாமல் திரும்பி போயிடுவோம், நம்ம இப்படியே தொடர்ந்து போனால் எங்கள் அப்பாவுக்கு கழுதை மேலே இருக்கிற கவலை போய் என் மேலேயும் ஓ மேலே இருக்கிற கவலை அதிகமாக வந்துடும்ன்றதுனால நம்ம திரும்பி போய்டும் சொல்லிட்டு தன்னுடைய பயணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறான், போயிடலாம் சொல்லிட்டு. ஆனால் வேலைக்காரன் சொல்கிறான், அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். அப்போ சவுல் சொல்றாரு, தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம், நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிட்டு தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்றான். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுளை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் கால் சேக்கல் வெள்ளி இருக்கிறது, தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றார். ஹல்லேலூயா. இப்போ சவுல் சொல்றாரு, டேய் நம்ம திரும்பி போயிடலாம், அப்பா நம்மளை தேடக்கூடிய நாள் நேரம் வந்துடும், நம்ம போயிடலாம்னு போகும். தேவலக்காரன் சொல்றான், இல்லை இல்லை போக வேண்டாம், இந்த பட்டணத்துல ஒரு ஞானதிஷ்டிக்காரன் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்போம், அவர் நம்ம தேட வேண்டிய வழியை நமக்கு அவர் காட்டுவாரு, அங்க போய் கேட்போம் சொல்லும் போது. இப்ப சவுல் மறுபடியும் சொல்றான், அப்படி போறதா இருந்தா அவருக்கு என்னத்தை போய் கொடுக்கறது, எந்த பரிசும் கொடுக்க முடியாது, எந்த பொருளும் கொடுக்க முடியாது, எப்படி நம்ம போய் தேடுறது, வேண்டாம் வேணாம் திரும்பி போயிடலாம் போது மறுபடியும் குறுக்கீடு பண்ணி வேலைக்காரன் சொல்றான், இல்லை இல்லை என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, இதை எடுத்துட்டு போய் நம்ம கொடுத்து நம்ம ஞானதிஷ்டிக்காரன் பார்ப்போம். அல்லேலூயா. என்னன்னா, இந்த இடத்துல சவுளுடைய அப்பா தான் அனுப்பி வைக்கிறார், கீஸ் அனுப்பி வைக்கிறார், போய் கழுதியை தேடி போன அனுப்புறார். கழுதியை தேடி போன இடத்துல தேடி போன காரியம் கிடைக்கல, தேடி போன காரியம் கிடைக்கலன்றதுனால அந்த அதிருப்தியில சவுல் திரும்பி வர பிரயாசப்படுறாரு. ஆனா திரும்பி வரணும்னு பிரயாசப்பட்டாலும் திரும்பி வர முடியாத சூழ்நிலையில பயணம் தொடருது. அல்லேலூயா. தேடுறது கிடைக்கலன்னு நம்ம எல்லாரும் என்ன முடிவுக்கு வந்துடும், ஏய் இவ்வளவு நேரம் தேடி ஒன்றும் கிடைக்கல, இனிமே தேடி பொழுது போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே தேடி என்ன பிரயோஜனம், பேசாம வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு எல்லாரும் திரும்பி வர்றது வழக்கம். ஆனா இவன் திரும்பி வரணும்னு முடிவு செஞ்சாலும் பயணம் முடியல. அல்லேலூயா. சில நேரங்களில நாம் தொலைத்த காரியங்களை அல்லது நாம் தேடி போன காரியங்களை கிடைக்க பெறாத போதும் அதனால ஏற்பட்ட அதிருப்தியில நம்ம இந்த காரியத்தை முடிச்சுக்கலாம், இந்த பயணத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம், இந்த தொழிலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம், இந்த காரியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் சொல்லி முற்றுப்புள்ளி வச்சாலும் அது பக்கத்துல ஏதோ ஒரு காரியத்தினால தேவன் அதை துவக்க புள்ளியா மாற்றிக்கிட்டே இருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, இதனுடைய முடிவில் தேவன் ஏதோ ஒரு நன்மையை எனக்காக வைத்திருக்கிறார் என்பது உண்மையிலும் பெரிய உண்மை. அல்லேலூயா. நான் முடிக்க நினைச்சாலும் முடியல, அது தொடருது, தானா தொடருது. நான் இன்னைக்கு முடிச்சிடலாம் நினைக்கிறேன், ஆனா பக்கத்துல இருக்கிறவன் வேற ஒரு திசையை காமிச்சு அங்க போலாம் அப்படிங்கிறான், அங்க போய் நின்றுட்டு இதை இங்கோட முடிச்சிடலாம்னு பாக்குறேன், அங்கேயும் முடியல, மறுபடியும் தொடருது, அங்க போய் நிக்கிறேன் இதோட முடி திரும்பலான்னு பார்த்தா நான் முடிக்க நினைக்கிறேன் அது தொடருது, நான் முடிக்க நினைக்கிறேன் அது தொடருது, நான் முடிக்க நினைக்கிறேன் தொடருதுன்னு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, இது இது நான் தொடரக்கூடிய பாதை, இதனுடைய முடிவில் நான் உனக்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய நன்மை உனக்காக காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நேரங்களில் சில நன்மைகளை நம்ம தொலைச்சதுக்கு ஆசி சோத்துறோம். ஹல்லேலூயா. சில காரியங்களை நான் தொலைக்கலனா தேவன் என்னை கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. சவுல் கீசு சவுளுடைய குடும்பம் கழுதையை தொலைச்சதுனாலதான் தேவனுடைய கையில சவுல் அகப்பட்டார். அல்லேலூயா. தேடி போனது யாரு, சவுல். சவுலுக்கு கிடைச்சதா, உட்கார்ந்திருந்த சாமுவேலுக்கு கிடைச்சதா, சவுலுக்கு தேடி போனது கிடைக்கல,
உட்கார்ந்திருந்த சாமுவேலுக்கு சவுல் கிடைச்சாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற அந்த மாலை நேரத்துல நீங்க தேடி போனது உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், ஆனா உங்களை தேடி கொண்டிருக்கிற தேவனை கையில நீங்க கிடைப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, எதையோ ஒண்ண தொலைச்சு போய் சமாதானம் சந்தோஷம் ஏதோ இல்லை, அதை தேடி 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 போன இடத்துல தான் இந்த தேவன் கையில நான் கிடைச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. அது மட்டும் அன்னைக்கு தொலைல அப்படின்னா நான் தேவனை கையில கிடைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனா இன்னொரு காரியம் என்னன்னா, தொலைஞ்சது கிடைச்சதா பாருங்க. இதே 9 அதிகாரத்துல வசனம், 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது. இதெல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். இப்ப சாமுவேல் கையில சவுல் கிடைச்ச உடனே சாமுவேல் சொல்றார் சவுல்கிட்ட, நீ கழுதையை பற்றி கவலைப்படாத, அது கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. நான் தேவனுடைய கையில கிடைக்காதனாலதான் நான் தேடினது இன்னும் கிடைக்காமலே இருக்கு. அல்லேலூயா. நான் தேடுறது கிடைக்கணும்னா நான் தேவனுடைய கையில கிடைச்ச எல்லாம் கிடைச்சிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக தேவனுடைய வாழ்க்கையில இதுதான் நடந்துச்சு. சில நேரங்களில நான் தேவனுடைய கையில கிடைக்காதனாலேயே என் குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் கிடைக்காம இருக்கு. நான் நினைக்கிறேன் நான் வந்து அது பண்றேன் இதை பண்றேன் அதை செஞ்சது செஞ்சிருந்தேன், பல விதமான பிரயாசங்களை பட்டுட்டு இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பிரயாசப்படுறதை நிறுத்து, நீ என் கையில வந்துரு, அது தானா கிடைச்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே என்ன செஞ்சாருன்னா, நான் இதாக்கு அதாக்கு இப்படி பண்ணி அப்படி பண்ணிடுவேன், நான் வந்து எகிப்தின் கையில இருந்து இஸ்ரவேலை விடுதலை ஆக்கிறேன்னு சொல்லி பல விதமான பிரயாசம் 40 வருஷத்துல பிரயாசப்பட்டாரு. கடைசியில ஒரு எகிப்தனை கொண்டுட்டு ஊற விட்டு துண்டக்கானும் துணியக்கானும் ஓடுறாரு. மீதி அந்த தேசத்தை கூட்டி போய் ஒளிஞ்சு 40 வருஷத்துக்கு பிறகு 80வது வயசுல ஆண்டவர் கூப்பிடுறாரு. கூப்பிடும் போது இந்த நேரத்தில் இவர் அவர் கையில் கிடைச்ச உடனே இந்த ஜனங்களுடைய விடுதலையை தேவன் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்க தேடுற விடுதலை உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க தேவனுடைய கையில கிடைச்சி ஆகணும். ஹல்லேலூயா. நான் கிடைக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என் கையில இருக்கிறத காணாமல் போக பண்ணார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் என் கையில இருக்கிறது காணாமல் போச்சு, இந்த சந்தோஷம் காணாமல் போச்சு, இது காணாமல் போச்சு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில காணாமல் போனது எதுவுமே வந்து கிடைக்காம போக போறதே கிடையாது, கிடைக்காம போக போறதே கிடையாது. நிச்சயமா எல்லாம் கிடைக்க போகுது. எப்ப கிடைக்கும் அப்படின்னா நான் அவர் கையில கிடைக்கும் போது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல இவ்வளவு காரியம் நடக்குது. கடைசியில என்ன செய்யறாங்கன்னா, இவங்க போயிட்டு சாமுவேலை பார்த்துட்டாங்க. சாமுவேலை பார்க்கும் போது வசனம் சொல்லுது, இதே 9வது அதிகாரத்துல 14வது வசனம், அவர்கள் பட்டணத்திற்கு போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்த போது, இதோ சாமுவேல் மேடையின் மேல் ஏறி போகிறதுக்காக அவளுக்கு எதிரே புறப்பட்டு போனான். இப்ப சாமுவேல தூரத்துல பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னு சாமுவேல் கிட்ட போறாங்க. அப்ப போகும்போது ஆண்டவர் ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சவுல் வர ஒரு நாளைக்கு முன்னே, அப்படின்னா சவுல் இப்பதான் வந்து பார்த்திருக்கிறான், ஒரு நாளைக்கு முன்னாடியே முந்தின நாளே என்ன செஞ்சிட்டாருன்னா, முன்னே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். யார் சொல்றது? கர்த்தர் சவுல் வருவான்னு சொல்லி ஒரு நாளைக்கு முன்னாடியே சாமுவேல்கிட்ட சொல்லிட்டார், காது கேட்க சொல்லியிருக்கிறாராம். ஆக்சுவலா இப்போ சாமுவேலை சவுலை யார் அனுப்புனது? அவங்க அப்பா கீஸ் தானே அனுப்புனார். அப்படிதான் போட்டிருக்கு, டேய் கழுதையை காணோம், ஒரு வேலைக்காரனை கூட்டிட்டு என்ன செய்ய, நீ போய் இப்ப என்ன செய்ய, கழுதையை தேடி போன அனுப்பிச்சார். ஆனா வசனம் சொல்லுது நான் அவனை அனுப்புவேன். அப்ப யார் அனுப்புனது? அப்பா அனுப்புனாரா, பரம தகப்பா அனுப்புனாரா? அவர் தான் அனுப்புனார். அல்லேலூயா. எனக்கு விசேஷம் இருந்தோம், எனக்கு விசேஷம் இருந்தோம், என் விசேஷத்தை மேன்மைப்படுத்தாம நான் தொடர்ந்து யாருக்கு கீழே தேவனை வைத்திருக்கிறாரோ அவங்களுக்கு கீழே நான் அடங்கி இருக்கிற பட்சத்தில் அந்த மனிதன் தான்
அம்பாகிய என்னை எய்யக்கூடிய லான்சிங் பேட், அவன் தான் வில்லு. அல்லேலூயா. அவனை வச்சுதான் அம்பாகிய என்னை எய்வர். அல்லேலூயா. எங்க போய் சேரணுமோ, எந்த இடத்துல போய் நிக்கணுமோ, எந்த குறியை தாக்கணுமோ, அந்த குறியை தாக்குவதற்காக எய்யப்படக்கூடியதான அந்த லான்சிங் பேட் யாருனா, அந்த தகப்பன். ஹல்லேலூயா. யாரு கீழே வச்சிருக்கிறாரோ அந்த தலைவன், அந்த அந்த தகப்பனுக்கு கீழே, அந்த தலைவனுக்கு கீழே, அந்த நபருக்கு கீழே நான் அடங்கி இருக்கிற போது விசேஷமானவன் தான். எனக்கு எனக்கு இந்த கிருபை இருக்கு, எனக்கு இந்த தாளந்து இருக்கு, இந்த நன்மை இருக்கு, இந்த விசேஷம் இருக்கு, இந்த காரியம் இருக்குன்னு சொல்லி நான் காலரை உயர்த்திட்டு, நான் கால் மேல கால் போட்டிட்டு, எனக்கு அது இருக்குல்ல சொல்லி நான் அதை பார்க்காம, எனக்கு எல்லாம் இருக்கியா, இருந்தாலும் பரவாயில்ல, நான் தொடர்ந்து இந்த யாருக்கு கீழே வச்சிருக்கிறாரோ அவங்களுக்கு கீழே அடங்கி இருப்பேன். என் வேலை வர வரையிலும், என் வேலை வர வரையிலும், ஏற்ற நேரத்தை தேவனை உயர்த்தும் வரையிலும், நான் யாருக்கு கீழே தேவன் வச்சிருக்கிறாரோ அவங்களுக்கு கீழே அடங்கி இருப்பேன்னு சொல்லி அடங்கி இருக்கிற போது, அவனை வச்சு தேவன் தன்னுடைய இலக்குக்கு நேராக என்னை எய்வார். ஹல்லேலூயா. அவன் இல்லாம, அவன் இல்லாம ஒருபோதும் ஒரு நாளும் என்னை எய்ய முடியாது. ஹல்லேலூயா. 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 வெறும் அம்பு மட்டும் இருந்துட்டு எதையாவது தாக்க முடியுமா, பாதிக்க முடியுமா, எங்கேயாவது சேர முடியுமா? அம்பு அம்பதான் இருக்கும். ஆனா அம்பு அந்த வில்லுல வச்சு, அந்த நாண்ல வச்சு எய்யற போது என்ன நடக்குன்னா, ரீச் பண்ண முடியாத இடத்தை போய் ரீச் பண்ணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன்தான் சாமுவேல் இருக்கிற இடத்துக்கு நேராக எய்வான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடங்கி இருக்கிறவனோடு கூட, அடங்கி இருக்கிறவனோடு கூட பாருங்களேன், இவன் இப்போ சவுல் மட்டும் போயிருந்தான் வச்சுக்கலாம். சவுல் எங்க போயிருப்பான்? சவுல் மட்டும் போயிருந்தான்னா சூப்புக்கு போனான். என் தக சூப்பு என் நாட்டிற்கு வந்தபோது சவுல் சொல்றான் வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகளின் மேல உள்ள கவலையை விட்டு நம்மை நமக்காக கவலைப்படாத படிக்கு திரும்பி போயிடும். சவுல் மட்டும் போயிருந்தானா சூப்புன்ற நாட்டில இருந்து அப்படி திரும்பி வந்திருப்பான். டேய், இதுக்கு மேல தேடி ஒரு பிரயோஜனம் இல்லை, பேசாம எங்க அப்பா என் நினைப்பு எனக்கு வந்துருச்சு, எங்க அப்பாவுக்கு ஏன் நினைப்பு வந்துடக்கூடாது, பேசாம திரும்பி போயிடலாம், திரும்பி போயிருப்பான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப கழுதை, இப்போ சவுல் மட்டும் போல, சவுல் கூட யாரும் போயிருக்கா? வேலைக்காரன். வேலைக்காரனை யார் கூட்டிட்டு போச்சிடலாம்? அப்பா தான் கூட்டிட்டு போக சொல்லிக்க. அல்லேலூயா. அப்பா சொன்னாலும் நன்மைக்கு தான். அப்பா யாரை அனுப்ப, யார கூட அனுப்புறாரோ அதுவும் நன்மைக்கு தான். அல்லேலூயா. இவன் எதுக்கு அப்படின்னு சொல்லி அவனை ஒரு பொருட்டா விடாம அவனை கையில பிடிச்சு போனதுனாலதான் அவன் தான் என்னை கரெக்டா திசை மாற்றுகிறான். அல்லேலூயா. பாய்மர கப்பலை திசை திருப்புறது போல கரெக்டா இந்த சவுலை இலக்குக்கு நேரா அவன் தான் திருப்புறான். அல்லேலூயா. ஒரு முறை இல்ல, ரெண்டு முறை, ஒரு முறை சொல்றான் எனக்கு நம்ம போலாம், ஞானசிக்காரன் சொல்லும் போது இவன் சொல்றான், காசு இல்ல, பணம் இல்ல, பொருள் இல்ல, எதுவும் கொடுக்க இல்லையே, நம்ம போயிடலாம். நம்ம மறுபடியும் அவன் சொல்றான், இல்ல இல்ல, என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, நம்ம போவோம் சொல்லி அவன் தான் திசை திருப்பு இலக்கை நோக்கி. அல்லேலூயா. அல்லேலூயா. அடங்கி இருக்கிறவனோடு கூட இருக்கிறது எதுவுமே என்ன சரியான இலக்குக்கு நேரா வழிநடத்தது தான். அல்லேலூயா. சரியாதான கொண்டு போய் சேர்க்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இன்னொரு காரியம், நான் அடங்கி இருக்கிற பட்சத்தில் அவங்க என்ன சொன்னாலும் நான் அதுக்கு கீழ்படுகிற போது நான் தேவனுக்கே கீழ்படுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, இவன் அப்பா பேச்ச கேட்டுதான் போனான். ஆனா அப்பா பேச்ச கேட்டு போனா, அங்க போனா நான் தான் அவனை அனுப்புனேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க போனது யாரோ ஒருவர் பேச்ச கேட்டு, யாரு கீழே வச்சிருக்கிறாரோ அவங்க தலைவனோ தகப்பனோ தாயோ யாரோ ஒருத்தர் ஒரு நபருக்கு கீழே இருந்து நீங்க போறீங்க, அவங்கதான் அவங்களை அனுப்புறாங்க. அது தற்செயல் அல்ல, அது ஒரு தேவ செயல். அல்லேலூயா. ஆமென். நீங்க அடங்கி இருக்கிற பட்சத்துல உங்க வாழ்க்கையில தற்செயலா நிகழக்கூடிய எதுவுமே ஒரு தேவ செயலாகவே மாறுகிறது. ஆமென் சொல்லுங்க. ரூத்து தன் மாமியாகிய நகோமி கீழே அடங்கி இருந்தான். அடங்கி இருக்கிற போது அவ தற்செயலாய் போய் நின்ன இடம், மாமி அந்த வில்லுல வச்சு ரூத்ன்ற அம்பை எய்றான். அந்த அம்பு சரியா எங்க போய் நிக்கிறதுன்னா, போவாசுடைய வயல்ல போய் விழுது. ஹல்லேலூயா. விழுந்த போது அவ தற்செயலாய் நின்ற இடம் பூமி, யாட பூமினா போவாஸ். அவனோட ஃபியூச்சர், அவளுடைய எதிர்கால கணவனுடைய பூமியில அந்த வயல்ல போய் விழுகிறா, அங்கதான் ஆண்டவர் அவனை சந்திக்க வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க அடங்கி இருங்களேன். ஆண்டவர் அடங்கி இருக்கிற போது அந்த நபரை வச்சு உங்களை எய்வார். ஒருவேளை நீங்க அடங்கி இருக்கிற, நீங்க அடங்கி இருக்கிற போது சிலவங்க உங்களை அடக்க நினைக்கலாம், அடக்க நினைச்சாலும் அடங்கிருங்க. அல்லேலூயா. உங்களை அடக்குறானோ
அவங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அதுதான் உங்களுக்கு லான்ச்சிங் பேட், அதில் வச்சு தான் உங்களை என்ன எய்வாரு. எய்யும் போது அது அங்கிருந்து தான் என்னுடைய அம்பு சரியான தேவன் எங்கே நியமித்திருக்கிறாரோ அந்த நியமித்திருக்கிற இலக்கை நோக்கி என்னால் பாய முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இது ஈஸ், இது 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 கீஸ் அனுப்பல, நான் அனுப்புனேன். ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டார் சாமுவேல்கிட்ட போயிட்டு, சாமுவேல் பென்யமீன் நாட்டானாகிய ஒருவன் ஒரு மனுஷன் ஒரு வருவான், அவனை நீ என்ன செய், தைல கும்பின தைலத்தினால அவன் அபிஷேகம் பண்ணு, அவன் தான் வருங்கால ராஜா. அல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்ப ஏன் இந்த உயர்ந்த ரூபம், ஏன் இந்த உயரம், ஏன் இந்த யாருக்கும் கிடைக்காத ஒரு சௌந்தரியம், யாருக்கும் கிடைக்காத சௌந்தரியமும், யாருக்கிட்ட இல்லாத ஒரு உயரமும் ஏன் சவுல் ஆண்டர் கொடுத்திருந்தாருன்னா, யாருக்கும் கிடைக்காத ஒரு நன்மையை தேவன் அவனுக்கு கொடுக்கும்படியாக. அல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத, யாருக்கிட்ட இல்லாத ஒரு விசேஷம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் ஏன் கொடுத்திருக்கிறாருன்னா, ஒரு பெரிய நன்மைக்காகவே தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். யாருக்கிட்ட யாருக்கும் செய்யாத ஒரு, யாருக்கிட்ட இல்லாத ஒரு விசேஷத்தை தேவன் கொடுத்திருக்க நோக்கம் என்னன்னா, யாருக்கும் செய்யாத ஒரு நன்மையை உங்களுக்கு எனக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சவுலுக்கு யாருக்கிட்ட இல்லாத ஒரு உயரம், யாருக்கிட்ட இல்லாத ஒரு சௌந்தரியம் இருந்துச்சு. இந்த சவுலை தான் இதுவரையிலும் எந்த மனுஷனையும் தெரிந்து கொள்ளாத ஒரு விதமாக இவனை தான் முதல் ராஜா. இந்த இஸ்ரேல் வரலாறுலயே பாத்தீங்கன்னா சவுல் தான் ஃபர்ஸ்ட் கிங். இதுக்கு முன்னாடி யாருமே ராஜாக்கள் கிடையாது, எல்லாருமே நியாயாதிபதிகள். அதுக்கு முன்னாடி யோசுவா மோசே இப்படிதான் வந்துகிட்டு இருக்கு. ஆனா முதல் முதல் ராஜாவாக யாரை ஏற்படுத்தினார்னா, இந்த சவுல. அல்லேலூயா. வரலாறு திரும்பி பார்க்கக்கூடியதான ஒரு விசேஷ விதமான காரியத்தை தேவனை கேட்ட இந்த சவுலை கொண்டு தேவன் செய்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஏன் விசேஷத்தை கொடுத்திருக்கிறாருன்னா, விசேஷமான ஒரு நன்மையை நான் பெறப்படும்படியாகவே இந்த விசேஷம் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் மற்றும் ஒரு உதாரணத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 37 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து, அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள், அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதில் வைத்துக் கொண்டான். பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்க போனார்கள். அப்போது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவரிடத்துக்கு அனுப்ப போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். அல்லேலூயா. யோசேப்பு யாருன்னா, அவன் ஒரு விசேஷம். எத்தனை பிள்ளைங்க யாக்கோபுக்கு பிறந்திருந்தாலும், யாக்கோபுக்கு பிறந்ததுல விசேஷமான பிள்ளை யாருன்னா, இந்த யோசேப்பு யாக்கோபுக்கு பிரியமானவிடத்தில் பிறந்த பிள்ளை. அல்லேலூயா. அப்ப விசேஷம், தகப்பன் என்ன செய்வார்னா, யாருக்கும் செய்யாத ஒரு நன்மை இவருக்கு செய்வார். எல்லாருக்கும் சாதாரணமான ஒரு ஒரு கோட்டை வாங்கி கொடுத்தா இவனுக்கு பல வர்ணம் அங்கேயும் வாங்கி கொடுப்பார். எல்லாரையும் கீழே வச்சு சாப்பாடு கொடுத்தா இவனை மடியில் வச்சு சாப்பாடு ஊட்டி விடுவார். அல்லேலூயா. எல்லாமே விசேஷம். சரி, அப்பா தான் விசேஷமா பார்த்தாரு பார்த்தீங்கன்னா, பரமபிதாவை எப்படி பார்த்தாரு, விசேஷமா பார்த்தாரு. யாருக்கும் செய்யாத ஒரு ஒரு கிருபைய, ஒரு ஈவ அவனுக்கு கொடுத்திருந்தாரு. சொப்பனத்துக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய கிருபை அவனுக்கு கொடுத்து வச்சிருந்தார். அல்லேலூயா. பரலோகமும் விசேஷமா கொடுத்துருக்கு, பூலோகமும் விசேஷமா கொடுத்துருக்கு. இப்ப எல்லாமே விசேஷமா கொடுத்ததுனால இவன் ஒரு விசேஷம். அல்லேலூயா. இப்போ இவ்வளவு விசேஷம் கொடுத்திருக்கு, ஆனா இந்த விசேஷம் சும்மா ஒரு வீட்டுல முடங்கி இருக்கிறதுக்காக கொடுக்கல. எதுக்கு கொடுத்தார் ஆண்டவர் இந்த விசேஷத்தை? யோசேப்புக்கு என்ன வந்திருக்குமோ வந்திருக்காதா, வந்திருக்கும். ஆனா அதுக்கான விளக்கம் எதுவுமே கிடையாது. ஆனா அவனுக்கு விசேஷம் இருந்தும் விஷயம் புரியாதனால அவன் என்ன செஞ்சான்னா, யாருக்கு கீழே வச்சிருந்தாரோ அவங்க கீழே அடங்கியிருந்தான். அல்லேலூயா. ஆமென். ஏய், அவங்க அவங்க அண்ணன்கிட்ட, எனக்கு எவ்வளோ பெரிய கிருபை தெரியுமா, நான் வந்து நீ எல்லாம் என் காலை தான் விழணும், அதை பண்ணும் இதை பண்ணு சொல்லி ஏதாவது சண்டை போட்டிருக்கலாம், இல்லை ஏதாவது பண்ணியிருக்கலாம், அப்பாட்ட மதிக்காமல் போயிருந்துருக்கலாம், நீங்களாம் என் காலை தான் விழணும் வாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசியிருந்துருக்கலாம், எதுவும் இல்லை. தொடர்ந்து அந்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தான். அவங்க அண்ணன் புரியாமல் இருந்தாலும், அவங்க அண்ணமாரு புரியாமல் இருந்தாலும், இவங்க அவங்க இவன் அவர்கள் எல்லாரையும் புரிந்தவனாக இருந்தான். அல்லேலூயா. 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 இவன் அடங்கி இருந்த போது அவங்க அப்பா தான் சொல்றாரு, இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, 14 வசனம், உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவனிடத்துக்கு அனுப்ப போகிறேன் வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். அல்லேலூயா. இப்போ
இப்போ வில்லு ரெடி ஆயிடுச்சு, அம்ப வில்ல வில்ல வில்லில் வைக்க ஆரம்பிக்கிறார். யாருன்னா யாக்கோப் வைக்கிறார். வா நான் ஒன்று என்ன செய்ய போகிறேன், சீகேமுக்கு அனுப்ப போகிறேன் சொல்லிட்டு என்ன செய்யறாருனா, சீகேமுக்கு நேராக வில்லு அந்த வில்லை அந்த அம்பை எய்கிறாரு. அந்த அம்பு சரியாக எங்கே போய் நிற்கிறதுனா சீகேமு போய் விழுது. 14 அப்பொழுது அவன், நீ போய் சகோதரே சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கில் இருந்து அவனை அனுப்பினான். அப்படியே அவன் சீகேமுக்கு போனான். சீகேமுக்கு போய் பார்க்கற சீகேம்ல அண்ணன் மாதிரி யாரையுமே காணோம். இப்ப எதுக்காக போனாரு, சீகேமுக்கு போனா அப்பா சொன்னாரு, சீகேமுக்கு போயிட்டாரு, சீகேமுக்கு போயிட்டாரு. அண்ணன் மாதிரி பார்க்க சொன்ன அண்ணன் மாதிரி அங்க இல்ல. இப்ப பயணம் முடிஞ்சு போச்சா முடியலையா, போன ஸ்போர்ட்ஸ் நாள் போன கிடைக்கல, இனிமே எதுக்கு நம்ம போனோம், திரும்பி போயிருக்கலாம், போயிருந்துருக்க கூடாதா, திரும்பி போனான் முடிவுக்கு வரும்போது அங்க அப்பொழுது 15 அப்பொழுது ஒரு மனுஷன் அவன் வெளியிலே வழி தப்பி திரியதை கண்டு என்ன தேடுகிறா என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரி தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். ஹல்லேலூயா. தேடி போனது கிடைக்கல, பயணம் முடிஞ்சு போச்சு, அதிருப்தி, இனிமே எதுக்கு தொடர்ந்து போனோம், பேசாம திரும்பலான்னு போகும்போது திரும்ப விடாம மறுபடியும் பயணத்தை ஆண்டவர் தொடர வைக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரங்களில நான் பயணத்தை முடிக்கலாம், தேடி போனது கிடைக்கல, இனிமே எதுக்கு இதை தொடரணும் சொல்லி அந்த விரக்தியில பயணத்தை முடிச்சிட்டு நான் திரும்ப முயற்சி செய்கிற போது மறுபடியும் பயணம் தொடருமே ஆனால் அந்த பயணத்தின் விளிம்பில் முடிவில் தேவன் எனக்கு தேவையான அவர் அளிக்க போகிற ஒரு மாபெரும் நன்மை எனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஹல்லேலூயா. அதையும் தாண்டி அது முற்றுப்புள்ளி வச்சா அது என்ன செய்யணும் கமாவா மாதிரி என்ன செய்யணும் பிள்ளையை பிறந்துருச்சு அல்லேலூயா அந்த பிள்ளை பிறந்ததுனால இந்த தேவ மனுஷனுக்கு ஒரு பெரிய துணை கிடைச்சது. ஆமென் சொல்லுங்க பாப்போம், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில நேரங்கள் நான் முற்றுப்புள்ளி வச்சும் அது துவக்கப்புள்ளியா மாறி என்னையும் தாண்டி போகுது அப்படின்னா, அது தாண்டி போகணும்னா என்ன அர்த்தம்னா, அங்க தேவனே தாண்ட வைக்கிறார். அல்லேலூயா. அங்க ஒரு விசேஷத்தை பிறக்க வைக்கிறார். அல்லேலூயா. ஒரு விசேஷத்தை தேவன் காண வைக்கிறார். அந்த விசேஷத்திற்காகத்தான் நான் வைத்த முற்றுப்புள்ளையும் கடந்து, நான் என்னுடைய முடிவையும் தாண்டி, என்னுடைய எண்ணத்தையும் கடந்து அந்த காரியத்தை ஆண்டவர் கடந்து போக பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ சீகேமுக்கு போறாரு, சீகேம்ல அவனை காணோம், சம்பந்தம் இல்லாத ஒரு மனுஷன் யாருன்னே தெரியல. அவன் என்ன செய்யறான் தெரியுமா, சவுலை எப்படி வேலைக்காரன் அந்த பாய்மர கப்பலை காற்றின் முகமாக திருப்பினானோ அவன் திருப்புறான். நீங்க சீகேம்ல இல்ல, அவன் தோத்தானுக்கு போயிட்டான், தோத்தானுக்கு போடான்னு சொல்லி தோத்தானுக்கு திருப்பி இருப்பான். ஹல்லேலூயா. அவன் குழியில போடும் போது யோசிச்சிருப்பான், அந்த மனுஷன் மட்டும் என்னைய வந்து தோத்தானுக்கு நேராக நடத்தலைன்னா நான் அப்போவே சீகேமில் இருந்து திரும்பி போயிருப்பேன். அந்த மனுஷன் மட்டும் கையில் கிடச்சா அவனை உண்டிலே நாக்கிடவே மனசில் நினச்சிருந்துருப்பான். அல்லேலூயா. எங்கள் அப்பா மட்டும் இவ்வளோ நேரம் மடியிலே வச்சுருந்தவர் என்னை எதுக்கு சீகேமுக்கு அனுப்புனார் அப்படின்னு நினச்சிருந்துருப்பான். அல்லேலூயா. ஆனால் அவர் மடியில் இருந்து சீகேமுக்கு அனுப்புனதுனால தான் அவர் தன்னுடைய அம்பு இந்த வில்லை தன்னுடைய வில்லில் வச்சு இந்த அம்பை எய்தனால தான் அது சரியா தேவன் எங்க போய் சேர்க்கணுமோ அங்க போய் சேர்ந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை எய்த அம்பு, என்னை எய்த வில்லுகளுக்காக சோதரும், என்னை எய்த தலைவர்களுக்காய் சோதரும், என்னை எய்த ஒவ்வொரு தாய் தகப்பனுக்காய் சோதரும், என்னை எய்த ஒவ்வொரு நபர்களுக்காய் சோதரும். அவங்க எய்யல அப்படின்னா நான் இந்த இடத்துல பாஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து என்னன்னா, தாவீது வாழ்க்கைக்கே வந்துட்டீங்கன்னா, தாவீது இப்ப விசேஷம் தெரிஞ்சு போச்சு. தாவீதுக்கு விசேஷம் தெரிஞ்ச உடனே 17 13 ஈசாயினுடைய மூத்த குமாரர் சவுலோட யுத்தத்திற்கு போயிருந்தார்கள். யுத்தத்திற்கு போயிருந்த அவனுடைய 3 குமாரரில் மூத்தவன் எலியாப் என்றும், 2 குமாரனுக்கு அபினதாப் என்றும், 3 குமாரனுக்கு சம்மா என்றும் பெயர்.
தாவீது எல்லாருக்கும் இளையவன். மூத்தவளாகி அந்த மூன்று பேரும் சவுலோட கூட போயிருந்தார்கள். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் ஆடுகளை, தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. இப்போ சாமுவேல் ஆள் அனுப்பி அழைப்பிச்சாரு. வீட்டுக்கு வந்த உடனே இவனை அபிஷேகம் பண்றாங்க. அபிஷேகம் வந்த உடனே இவன் விசேஷம்னு இவனுக்கும் தெரிஞ்சிச்சு, இவங்க பெத்தவனுக்கும் தெரிஞ்சு, பெத்தவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு, கூட இருந்தவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்ப விசேஷம் தெரிஞ்சு போச்சு. விசேஷம் தெரிஞ்ச உடனே இனிமே நான் காட்டுக்கு போற வேலை நீ வச்சுக்காதீங்க, அதெல்லாம் நேத்தோட்ட முடிஞ்சு போச்சு, இனிமே காட்டுக்கு எனக்கும் தூரம் தான். அவன் அந்த மூத்த கிராம்பு எதுக்கும் பிரயோஜனம், அவனை அனுப்பிச்சு விடுங்க அப்படின்லாம் சொல்லல. இளையவன் அனுப்பிச்சு விடுங்க சொல்லல, அண்ணன் அனுப்பிச்சு விடுங்க சொல்லல, அப்பா நான் போறேன் காட்டுக்கு. அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்ட. மறுபடியும் ஆடுதான் அமைச்சான். அல்லேலூயா. அவன் விஷயம் தெரியும் போதே ஆடுதான் அமைச்சான், விசேஷம் தெரியும் போதே ஆடுதான் அமைச்சான். அல்லேலூயா. விஷயம் தெரியும், தெரிஞ்ச அவன் சாதாரண விஷயம் புறக்கணிக்கப்பட்டவன் தெரிஞ்சு இருந்த போது அவன் ஆட மெச்சான். ஆட மெச்ச அவனுக்குள்ள இருந்ததானே அவன் அவன் காத்திருந்ததுனால அவனுக்குள்ள இருந்த விசேஷத்தை வெளியே கொண்டு வந்தாரு. விசேஷமானவன் ஆண்டவர் அடையாளம் காட்டிட்டாரு. இப்போ தேசம் பார்க்கணும் இல்லையா, தேசம் பார்க்கணும்னா அதாவது என் குடும்பத்துக்கு, ஒரு ஒரு சிறு குழுவிற்கு, என்னை சார்ந்தவர்களுக்கு என்ன விசேஷம்னு தேவன் அடையாளம் காட்டுவதற்கு நான் காத்திருக்க காத்திருந்தா போதும். தேசத்துக்கு என்ன தேவன் அடையாளம் காட்டணும் அப்படின்னா, விசேஷத்தை அடையாளம் காட்டணும்னா என்னை யாருக்கு கீழே வச்சிருக்கிறாரோ அவங்க கீழே அடங்கியிருக்கணும். அல்லேலூயா. எந்த இடத்துல ஏற்கனவே இருந்தனோ, ஆனால் விசேஷமாக இருந்த போதிலுமா கூட அதே இடத்துல நான் அடங்கியிருக்கிற போது மட்டுமே எனக்குள்ள இருக்க விசேஷம், உள்ள இருக்கிற அடங்கி கிடக்கிற விசேஷம் பீரிட்டு வெளியில கிளம்பி வரும். அல்லேலூயா. 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 இப்ப என்ன நடக்குது, அதே மாதிரி பழைய இடத்துலயே இருக்கிறோம். இப்ப அப்பா மறுபடியும் கூப்பிடுறாரு. 17வது வசனம், ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரரிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். போதும். அல்லேலூயா. இப்ப என்ன செய்யறாருன்னா, ஆள் அனுப்பி அழைப்பிச்சு அவனுக்குள்ள இருக்க விசேஷத்தை போட்டு உடைச்சிட்டாரு. தெய்வம் இப்போ அது விசேஷம்னு தெரிஞ்சு போச்சு, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, குடும்பத்துக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ தேசம் தெரியணும் இல்லையா, தேசம் தெரியும்னா உள்ள இருக்க விசேஷம் வெளியில வரணும். அதுக்கு என்ன செய்யறாருன்னா, எந்த தகப்பன் விசேஷம்னு தெரிஞ்சு இவன் விஷயமா இருந்த போதும் அப்படிதான் அடங்கி இருந்தான், விசேஷமா இருந்த போதும் அதே தகப்பனுக்கு அடங்கிதான் இருக்கிறான். அடங்கி இருந்த போது அந்த தகப்பன் தான் என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய வில்லுல வச்சு அந்த அம்பை எய்றார். அல்லேலூயா. வா, நான் உன்னை என்ன செய்ய போறேன், யுத்த காலத்துக்கு அனுப்ப போறேன். நீ போய் உன்னுடைய அண்ணமாரை விசாரிச்சுட்டு அவனுக்கு பால் கட்டிகளை கொடுத்துட்டு அவனுடைய சுகத்தை விசாரிச்சுட்டு அவங்களிடத்த அடையாளம் வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடையாளம் வாங்கிட்டு வா அனுப்புறார். அனுப்பும் போது என்ன நடக்குன்னா, இவர் போறார். 22வது வசனம், அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்து விட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரி பார்த்து சுகமா இருக்கிறீரா என்று கேட்டான். இப்போ யுத்தகாலத்துக்கு போயிடுறாரு. கொண்டு வந்த அந்த தின்பண்டங்களை ரஸ்துக்களை காக்கிறவன்கிட்ட கொடுத்துட்டு அண்ணமாட்ட கொடுத்துருக்குன்னு சொல்லிடுறாரு. அதன் பிறகு அண்ணமாரையும் பார்த்து ஓடி போய் சுகமா இருக்கீங்களான்னு கேட்கிறார். இப்ப போன காரியம் முடிஞ்சு போச்சு. அப்பா என்ன சொன்னாரு, போயிட்டு தின்பண்டங்களை கொடுத்துட்டு விசாரிச்சுட்டு அடையாளம் வாங்கிட்டு வான்றார். போன காரியம் முடிஞ்சா முடியலையா, தின்பண்டம் கொடுத்துட்டாரு, அண்ணமாரை விசாரிச்சுட்டாரு, கிளம்பி வர வேண்டியது தானே. கிளம்பி வரணும்னு முடிவு பண்ணும் போது இவரால் கிளம்பி வர முடியல. அல்லேலூயா. தானா தொடருது, கேட்கக்கூடாத சத்தத்தை இவருடைய காது கேட்க ஆரம்பிக்குது. அல்லேலூயா. அந்த கோலியாத்துடைய கொக்கரிக்கக்கூடிய சத்தம் இவருடைய காதில் கேட்குது. கேட்கும் போது இப்போ என்ன நடக்குதுன்னா, அண்ணமாரே சொல்றான். 28வது வசனம், அந்த மனுஷனோட அவன் பேசிக்கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன, வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய், யுத்தத்தை பார்க்கல்லவா வந்தாய், உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். இப்ப என்ன செய்ற, அண்ணமாரே சொல்றான், தடுக்கிறான், டேய் நீ கிளம்பி போ கிளம்பி போன்னு சொல்றான். இந்த இடத்துல
கூட இருக்கிறவன் தடுத்தாலும் இவனால தன் பயணத்தை முடிக்க முடியல, தொடருது. அல்லேலூயா. அங்க சவுல் யோசேப்புடைய காரியத்துல அவங்களே முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க, பயணம் அவங்களே மீறி தொடருது. அது வந்து தேடி போனது கிடைக்காதனால அதிருப்தியில முற்றுப்புள்ளி வச்சாங்க, தொடருது. இவன் தேடி போனது கிடைச்சிருச்சு, போன காரியம் முடிஞ்சிருச்சு, போன காரியம் முடிஞ்ச பிறகு முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிற முற்றுப்புள்ளி வைக்காம தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அல்லேலூயா. இவன் மட்டும் முற்றுப்புள்ளி வைக்கல, அண்ணமாரும் முற்றுப்புள்ளி வைக்கிறான், அரச முற்றுப்புள்ளி வைக்கிறான், யாரு முற்றுப்புள்ளி வச்சாலும் இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. சில நேரங்களில சில காரியத்தை நான் தேடி போன காரியம் கிடைச்சிருந்தோம், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு நிறைவு அடைஞ்ச பிறகும் அந்த காரியத்தை இதோட முடிச்சுக்கலாம், இதான் நான் பலனை பார்த்துட்டேனே, இனிமேல என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை முடிச்சுக்கலான்னு சொல்லி சொல்லும் போது என்னையும் அறியாம அந்த பயணம் தொடருமே. ஆனால் அல்லது என் பக்கத்துல இருக்கிறவங்க அதான் முடிஞ்சு போச்சு முற்றுப்புள்ளி சொல்லி பக்கத்துல இருக்கிறவங்க முற்றுப்புள்ளி வச்சாலும் அல்லது அரசனே முற்றுப்புள்ளி வச்சாலும் அந்த காரியம் தொடருமையானால் அதனுடைய விளிம்பில தேவன் தேசம் அடையாளம் காணக்கூடிய ஒரு விசேஷத்தை எனக்குள்ளிருந்து வெளிப்பட செய்ய போகிறார் என்பது உண்மையிலும் பெரிய உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் தாவீதுக்கு நடந்துச்சு. பக்கத்துல இருக்க முற்றுப்புள்ளி வைக்கிறான், தாவீதே முற்றுப்புள்ளி வைக்கிறான், அரசன் முற்றுப்புள்ளி வைக்கிறான், கூட பிறந்த முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. யாரு முற்றுப்புள்ளி வச்சாலும் அந்த காரியம் முற்று பெறாம, தேடி போற காரியமே கிடைச்சிருந்தாலும் அந்த காரியம் முற்று பெறாம தொடர்ந்து காரியம் தொடருமையானால் அவருடைய விளிம்பில தேவன் ஒரு பெரிய நன்மையை என்னை கொண்டு செய்யக்கூடிய ஒரு கிருபையை தேவன் வெளிப்பட வண்ண கிருபையுள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு எனக்கு என்ன சொல்லி தரார்னா, விஷயத்திற்குள் மறைந்திருக்கும் விசேஷம், விசேஷத்திற்குள் மறைந்திருக்கிற விஷயம். அல்லேலூயா. விஷயத்திற்குள் விசேஷத்தை மறைச்சு வைக்கிறாரு, விசேஷத்திற்குள்ள விஷயத்தை மறைச்சு வைக்கிறார். அல்லேலூயா. தாவீது விஷயமா இருந்த போது அவனுக்குள்ள இருக்க விசேஷம் வெளிப்படுறதுக்கு தேவனுக்கு காத்திருந்தான். காத்திருந்த போது அவனுக்குள்ள இருக்க விசேஷத்தை தேவன் வெளிப்பட ஆரம்பிச்ச வெளிப்படுத்தினார். சவுல் விசேஷமா இருந்த போது தனக்கு தன்னை யாருக்கிட்ட வச்சிருந்தாரோ அவங்களுக்கு கீழே தான் விசேஷமா தெரிஞ்ச போதிலுமா அவன் தொடர்ந்து அந்த மனுஷனுக்கு கீழே அவன் அடங்கி இருந்த பொழுது அவனுக்குள்ள இருந்ததான விஷயம் வெளிப்பட ஆரம்பிச்சது. அல்லேலூயா. உங்களுக்கு விசேஷம் கொடுத்திருந்தாலும், விஷயம் கொடுத்திருந்தாலும் நீங்க அடங்கி இருங்க, தேவனுக்கு காத்திருங்க. நீங்க யாருக்கு வச்சிருக்காரோ மனுஷனுக்கு அடங்கிருங்க, தேவனுக்கு காத்திருங்க. தேவனை கர்த்தர் உங்களுக்குள் இருந்து உங்களை கொண்டு ஒரு மகிமையான காரியத்தை, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென். அல்லேலூயா. நம் அனைவரும் இருப்போமா தேவ சமூகத்தில்? கடைசியா ஒரு சாட்சி என்னன்னா, காலையில சொல்லியிருந்தேன் மறந்துட்டேன், பைபிள் ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி சரியா என்னுடைய பிளஸ் டூ முடிச்சுட்டு டிப்ளமா இன் எலக்ட்ரானிக்ஸ் டிப்ளமா முடிச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தருவாயில் எனக்கு அழைப்பு வருது, ஊழியத்துக்கு போகணுன்ற அழைப்பு வருது. ஆனால் அழைப்புக்கு போகணுன்ற ஊழியத்துக்கு போகணுன்ற அந்த தருவாய் வந்தபோது அப்பாவுக்கு என்னாச்சுன்னா கை கால் விழுந்து செயல்பட முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் யாருமே ஊழியத்துக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு தடை விதிக்கக்கூடிய சூழ்நிலை. நானும் முற்றுப்புள்ளி வைக்கிறேன், கூட இருக்கிறவங்களும் முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. இனி இன்னும் என்னது, எதுக்கு இந்த ஊழியம், நீ வேண்டாம், நீ அப்பாவே செயல்பட முடியாமல் இருக்கிறாங்க, வேலையை செஞ்சு அப்பா அம்மாவை காப்பாற்று அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தான் தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் போது அங்கே சவுலை திசை திருப்பின வேலைக்காரனை போல, யோசேப்பை திசை திருப்பின யாரோ ஒரு மனிதனை போல யூதாவுடைய பாஸ்டர் அன்றைக்கி வர்றார். அன்றைக்கி இது வரைக்கும் நாங்கள் பாஸ்டரை பார்த்ததே கிடையாது, நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு நினைவு தெரிஞ்சு அப்பா இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது. ஏன்னா அவங்க பாஸ்டர் வந்து எங்கள் அப்பாவுடைய கிளாஸ்மேட்டு, எது தெரியாது. நான் அவர் பார்த்ததும் கிடையாது, அவர் வந்ததும் கிடையாது, அப்பா எனக்கு சொன்னதும் கிடையாது. அதான் முதல் முறை பார்க்குறேன். அவர் வந்து சொல்கிறாரு, நான் இவனை கூட்டிகிட்டு போய் நான் பைபிள் ஸ்கூல் படிக்க வைக்கிறேன். அல்லேலூயா. நீ வா, நான் உன கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு சம்பந்தம் இல்லாத நபர் சம்பந்தம் இல்லாத நேரத்துல வந்து என்ன செய்யறாருனா என்னை கூட்டிட்டு போறாரு. அல்லேலூயா. அங்க கூட்டிட்டு போகும்போது பெரிய பாளையத்துக்கு கூட்டிட்டு போறார். அவருடைய சர்ச் இருக்கிற இடம் பெரிய பாளையத்துல போய் இருக்கிற மறுநாள் காலையில இவர் வந்து நிக்கிறாருங்க. அங்க போன பிறகுதான் யூதாவோட ஒரு சந்திப்பு, லேவியோட ஒரு சந்திப்பு. அங்க லேவி, நானும் யூதா, மூணு பேரும் சேர்ந்து பைபிள் ஸ்கூல் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. பைபிள் ஸ்கூல்ல போனா எங்களுக்கு சீனியரா ஜோஷுவா அங்க இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்ம முற்றுப்புள்ளி வச்சாலும் தேவன் ஒரு முதல் புள்ளி வச்சு என்ன செஞ்சாருன்னா
துவக்கிறார் அப்படின்னா அது முடியாம தொடருது அப்படின்னா அது ஏதோ ஒரு விசேஷத்துக்காகவே தொடர்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு மட்டும் அவர் வரல அப்படின்னா நான் இன்னைக்கு எங்கேயோ ஒரு கம்பெனில வேலை செஞ்சிருப்பேன். அல்லேலூயா. அன்னைக்கு அவர் மட்டும் சந்திக்கல அப்படின்னா நான் இவரை சந்திச்சிருக்க வாய்ப்பு கிடையாது. நானும் இவரும் பைபிள் ஸ்கூல் வரலன்னா ஜோஷுவான சந்திச்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஜோஷுவான சந்திச்சிருக்க வாய்ப்பு தான், உங்களை யாரும் சந்திச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அல்லேலூயா. இந்த சந்திப்புல எங்க துவங்க இருக்குன்னா, யாரோ ஒரு மனிதர் அல்லேலூயா என்னை எனக்குள்ள இருக்க விசேஷத்தை அடையாளம் காட்டுவதற்காக என்னை திசை திருப்பின நபர்கள். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில நாம் முற்றுப்புள்ளி வச்சாலும் தொடருது அப்படின்னா அந்த காரியத்துக்கு பின்பாக ஒரு தேவ செயல். எல்லாமே தற்செயலா நடக்கலாம், ஆனா எதுவுமே தற்செயல் கிடையாது, எல்லாமே தேவ செயல். அல்லேலூயா. ஒவ்வொரு நான் அடங்கி இருக்கிற பட்சத்தில், காத்திருக்கிற பட்சத்தில், என் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு தற்செயலுக்கு பின்பாக ஒரு தேவ செயல் மறைந்திருக்கிறது. அர்ப்பணித்தே ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, பூதவாத எண்ணில் நீர்வுறவானே, நீரில்லாமல் என் பொழுது விடியாதே, பூதவாத எண்ணில் நீர்வுறவானே, நீரில்லாமல் என் பொழுது விடியாதே, நீரில்லாமல் என் பொழுது விடியாதே. அர்ப்பணித்தே 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 நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா, அப்பா என்னை முழுவது அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம். தகப்பனே, நாங்கள் நன்றி சொல்லுகிற இயேசுப்பா. ஆண்டவரே, நாங்கள் விஷயமா ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு இருக்கக்கூடிய பட்சத்தில், நான் எதுக்கு என்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் இருக்கிற போது ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு உன்னை ஒரு விஷயமாவே யாரும் கருதாத பட்சத்தில் நீ சோர்ந்து போகாத, உனக்குள் ஒரு விசேஷம் மறைந்திருக்கிறது. நீ உன்னை படைத்தவராக எனக்கு காத்திருக்கிற பட்சத்தில் உன்னுடைய காத்திருப்பு உனக்குள் மறைந்திருக்கிற விசேஷத்தை வெளியில கொண்டு வரும். ஒருவேளை நீ விசேஷமாவே பறந்திருக்கிற அப்படின்னா, விசேஷம் இருக்குன்னு சொல்லிட்டு காலரை உயர்த்தி கொள்ளாம, மாறுதட்டி கொள்ளாம, தொடர்ந்து யாருக்கு கீழே தேவன் வச்சிருக்கிறாரோ அந்த வைத்திருக்கிற நபருக்கு கீழே நான் அடங்கி இருக்கிற பொழுது அந்த விசேஷத்துக்குள் மறைந்திருக்கிற விஷயத்தை தேவன் வெளியே கொண்டு வருவார். பலமுறை நான் முற்றுப்புள்ளி வச்சோம், ஒரு குறிப்பிட்ட காரியம் தொடர்ந்துட்டே இருக்கு, தோல்வியின் விளிம்பல, இனிமே இதனால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி முற்றுப்புள்ளி வைக்க போயும், முற்றுப்புள்ளி வைக்க முடியாம ஒரு காரியம் தொடர்ந்தாலும் சரி, திருப்தி அடைஞ்சிட்டேன், இனிமே எனக்கு இதனால இது போதும்னு சொல்லி திருப்தியின் மத்தியில நான் ஒரு முற்றுப்புள்ளி வச்சாலும்
அந்த காரியம் முற்று பெறாமல் தொடர்ந்தாலும் சரி, இவைகள் இரண்டிற்கும் முடிவில் தேவன் ஒரு மகிமையான ஒரு நன்மைய, மகிமையான ஒரு விசேஷத்தை தேவன் எனக்கு செய்ய ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். என் கையில் இருந்தது காணாமல் போனதுக்காக ஸ்தோத்திரம். காரணம், நான் உங்க கையில் கிடைச்சதுக்காக. இது மட்டும் காணாமல் போலன்னா நான் இன்னைக்கு உங்க கையில் கிடைச்சிருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லை, நான் என்னைக்கு உங்க கையில் கிடைச்சிட்டனோ என் கையில் காணாமல் போனது எல்லாமே என் கைக்கு திரும்ப கிடைச்சிடும். இந்த வார்த்தைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தின் நன்றியப்பா. இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நாங்கள் மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தையை கொண்டு எங்கள் பிள்ளைங்களை நீர் ஆசீர்வதித்து நடத்துகிற கிருபைகளுக்கு கோடி நன்றிகள் அப்பா. துதிகன மகிமையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பெரிய காலை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord. Praise the Lord.